வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம ஒரு கூட்டு குடும்ப கதைய பாக்க போறோம் இந்த கதையோட தலைப்பு தந்தையின் ஆணை இந்த நாவல் முதல்ல டாக்டர் அப்படின்ற பேர்ல வெளிவந்துச்சு அதுக்கப்புறம் தந்தையின் ஆணை அப்படின்ற தலைப்புல இத மறுபதிப்பு பண்ணி வெளியிட்டாங்க தந்தையின் ஆணை அப்படின்ற பேர்ல இந்த நாவல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தொம்பது இந்த நாவலோட ஆசிரியர் திரு ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் தேவராஜன் வள்ளியம்மா கணவன் மனைவி இவங்களுக்கு நாலு பசங்க பெரியவன் பேரு நடராஜன் அடுத்தவன் பேரு குமார் மூணாவது பையன் பேரு சேகர் நாலாவது பையன் பேரு மாணிக்கம் ஏழைக்கு ஏனப்பா இத்தனை குழந்தைகள் அப்படின்னு அடிக்கடி கடவுளை பார்த்து தேவராஜன் கேப்பாரு அப்புறம் பக்தர்களைத்தான் பகவான் சோதிப்பாரு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு ஆறுதல் அடைவாரு பாலைவனம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் தேவராஜன் குடும்பம் இருந்தாங்க பூர்வீக ஆஸ்தியா ஒரு சின்ன வீடு தேவராஜனுக்கு இருந்தது அவரோட மனைவி வள்ளியம்மா கிட்ட கொஞ்சம் நகைகள் இருந்தது எல்லாமே அவங்க அம்மா வீட்ல போட்ட நகைகள் தான் குடும்பத்துல கஷ்டம்னு வந்துட்டா வள்ளியம்மா அவங்களோட நகைய விக்க தயங்கினதே இல்ல இப்படியே வித்து வித்து எல்லா நகையும் போச்சு கொஞ்சோண்டு நகை மட்டும்தான் இப்போ மிச்சம் இருந்தது தேவராஜன் விருதுநகர்ல இருந்த குமாரன் சன்ஸ்ல குமாஸ்தாவா வேலை பார்த்தாரு மாசம் அறுபது ரூபா சம்பளம் விருதுநகருக்கும் பாலைவனத்துக்கும் இடையில நல்ல ரோடு இருந்தாலும் ரெண்டுக்கும் இடையே உள்ள தூரம் அஞ்சு மைல் காட்டுப்பாதை வழியா வந்தா மூணு மைல் தான் வயசான காலத்துல தேவராஜன் தினமும் போக வர ஆறு மைல் நடந்து போயிட்டு வரணும் தேவராஜனுக்கு அது ரொம்ப சிரமமா இருந்தது அத புரிஞ்சுகிட்ட வள்ளியம்மா மீதம் இருந்த கடைசி நகையும் வித்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தா தினமும் தேவராஜன் காலையில எட்டு மணிக்கெல்லாம் மதிய சாப்பாட்டையும் கையில எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல விருதுநகருக்கு போய் வேலை பார்த்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு விடு திரும்புவாரு அவரோட பசங்களான நடராஜன் குமார் சேகர் மூணு பேரும் விருதுநகர்ல உள்ள இலவச பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நடராஜன் பத்தாவது படிச்சான் குமாரி எட்டாவது படிச்சான் சேகர் ஆறாவது படிச்சான் சேகர் சின்ன பிள்ள அதனால தேவராஜன் கூட சைக்கிள்ல பள்ளிக்கூடத்துக்கு போவான் வருவான் நடராஜனும் குமாரும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போயிட்டு வருவாங்க கடக்குட்டி மாணிக்கத்துக்கு நாலு வயசு அதனால அவன் வீட்ல இருந்தான் அந்த வருஷம் தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருந்தது புது ட்ரெஸ் பட்டாசு இது ரெண்டும் தீபாவளிக்கு ரொம்ப முக்கியம் பணக்காரங்களுக்கும் புது மாப்பிள்ளைக்கும் தீபாவளி அப்படின்னாலே ஸ்பெஷல் கொண்டாட்டம் தானே ஆனா ஏழை மக்களுக்கு பாவம் அவங்க தன் மனைவி மக்களை திருப்தி படுத்த கடன் பட்டாது புது டிரெஸ்ஸும் பட்டாசும் வாங்குவாங்க தேவராஜன் குடும்பம் மட்டும் விதி வழக்கா என்ன விடுஞ்சா தீபாவளி பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் லீவு நடராஜனை தவிர மத்த மூணு பேரும் புது டிரெஸ்ஸும் பட்டாசும் வேணும்னு ஒத்த கால நின்னாங்க அதனால அன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு தேவராஜன் வேலைக்கு கிளம்பும் போது மதிய சாப்பாட்ட குடுத்துட்டு வள்ளியம்மா சொன்னா நாளைக்கு தீபாவளி பசங்களுக்கு புது ட்ரெஸ்ஸும் பட்டாசும் எப்படியாவது வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா எப்படியாவது அப்படின்னா கடன் வாங்கியாவது அப்படின்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட தேவராஜன் சரின்னு சொன்னாரு சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க காலையில கங்கா ஸ்நானம் பண்ணனும் அப்படின்னு அன்பா சொன்னா வள்ளியம்மா பசங்க எல்லாரும் தேவராஜன் வாங்கிட்டு வரும் புது துணிக்காகவும் பட்டாசுக்காகவும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க மத்தியான சாப்பாடு கூட அவங்க ஒழுங்கா சாப்பிடல அப்பா வரும் வழிய ஆவலோட பாத்துகிட்டு இருந்தாங்க தேவராஜன் வேலைக்கு போனாரு அவரோட முதலாளி கிட்ட கெஞ்சி கதறி இருபது ரூபா பணத்தை அட்வான்ஸா வாங்கினாரு அஞ்சு மணிக்கெல்லாம் வேலைய முடிச்சிட்டு ரெடிமேட் துணி கடைக்குள்ள நுழைஞ்சு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கினாரு அந்த ட்ரெஸ்ஸ சைக்கிள பின்னாடி வச்சு கட்டுனாரு அப்புறம் பட்டாசு கடைக்கு போனாரு பட்டாசு கொஞ்சம் வாங்கி சைக்கிள்ல முன்புறம் வச்சு கட்டுனாரு மணி ஆறுக்கு மேல ஆயிடுச்சு அதனால காட்டுப்பாதை வழியா சைக்கிள்ல வேகமா வந்தாரு அவரு ஊரான பாலைவனத்துக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கு ஆலமர சோலையை தாண்டி தேவராஜன் வந்துகிட்டு இருந்தாரு அப்போ தடாருன்னு ஒரு சத்தம் அடுத்த நிமிஷம் தேவராஜன் கீழே விழுந்து கடந்தாரு ஒரு கல்லுல மோதி சைக்கிள் அவர் பக்கத்துல விழுந்து கிடந்தது முன்பக்கம் வச்சு கட்டியிருந்த பட்டாசு தீப்பட்டி எல்லாம் ஒன்னோடு ஒன்னு மோதி வெடிக்க ஆரம்பிச்சது தேவராஜன் பட்டாசுக்கு பக்கத்துல தான் விழுந்து கிடந்தாரு அவரால நகர முடியல அவரோட டிரஸ்லயும் தீ பிடிச்சது ஐயோ அப்பான்னு தேவராஜன் கத்துனாரு தீ நல்லா பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது தேவராஜன் சுருண்டு கீழே விழுந்தாரு தூரத்துல போனவங்க தீ வெளிச்சத்தை பார்த்து ஓடி வந்தாங்க வள்ளியம்மாளுக்கு செய்தி அனுப்புனாங்க வேகமா ஓடி வந்தா ஆவலோட காத்திருந்த குழந்தைங்க அழுதுகிட்டே ஓடி வந்தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தேவராஜனை படுக்க போட்டாங்க டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு வள்ளியம்மா கத்துனா தேவராஜன் மெதுவா கண்ண திறந்து பார்த்து சொன்னாரு வள்ளி டாக்டரை கூப்பிடவா கிராமத்துல டாக்டர் எது ஹாஸ்பிட்டல் எது பைத்தியம் பேசாம இரு என் வாழ்வு அவ்வளவுதான் அப்படின்னாரு அதை கேட்ட வள்ளியம்மா அழுதா கதர்னா பசங்களும் அப்பா அப்பான்னு அழுதாங்க அப்போ தேவராஜன் மூத்த மகை நடராஜனை கூப்பிட்டு சொன்னாரு நடராஜா இனி நான் பிழைக்க மாட்டேன் இந்த கிராமத்துல ஒரு டாக்டர் இருந்திருந்தா நான் கண்டிப்பா பிழைச்சிருப்பேன் என்னோட கடைசி வேண்டுகோள் குடும்பத்தை பாத்துக்கோ அதோட உன் தம்பி சேகர டாக்டரா இந்த கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க ஏற்பாடு அப்படின்னு கேட்டாரு தேவராஜன் நடராஜன் தேவராஜன் இறந்து போயிட்டாரு தேவராஜனோட பரிதாப மரணத்தை பார்த்து அந்த பாலைவன கிராமமே அழுதுச்சு தேவராஜன் இறந்த கவலை மட்டும் இல்லாம குடும்ப பொறுப்பை எப்படி ஏத்து நடத்துறதுன்னு நடராஜன் கவலைப்பட்டான் குடும்ப பொறுப்பு சாதாரண விஷயம் இல்ல அதனால நடராஜன் படிப்பை நிறுத்தினா அவன் அப்பா தேவராஜன் வேலை பார்த்த அதே குமாரன் சன்ஸ் முதலாளி கிட்ட போய் பேசி வேலை கேட்டான் அந்த முதலாளி நடராஜன் மேல இறக்கப்பட்டு அவனுக்கு வேலை கொடுத்தாரு அவன் குடும்ப சூழ்நிலைய நினைச்சு மாசம் நாற்பது ரூபா சம்பளம் குடுத்தாரு நடராஜனோட சம்பளத்தை கேட்டு வள்ளியம்மா சந்தோஷப்பட்டா ஆனா மாசம் நாற்பது ரூபா போதுமா குடும்பம் நடத்த அதனால ரெண்டாவது மகன் குமாரும் படிப்ப நிறுத்தினான் அந்த பாலைவன கிராமத்துல சின்னதா மளிகை கடை ஆரம்பிச்சான் மாசம் அம்பது ரூபா லாபம் கிடைக்கிற அளவுக்கு கடையில வியாபாரம் நடந்தது நடராஜனோட நாற்பது ரூபா குமாரோட அம்பது ரூபா சேர்ந்து மொத்தம் தொண்ணூறு ரூபாயில அவங்க குடும்பம் ஓரளவு டெவலப் ஆச்சு சேகரும் மாணிக்கமும் எந்த கவலையும் இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்பா தேவராஜன் ஆசைப்படி சேகரை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும்னு பல திட்டங்கள் போட்டான் நடராஜன் நாட்கள் ஓடுச்சு எல்லாரும் வளர்ந்து பெரிய பசங்க ஆயிட்டாங்க நடராஜனோட கெட்டிக்காரத்தனத்தை பார்த்து பல பேர் அவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ நானு முந்தி அடிச்சாங்க பார்வதி அப்படின்ற பொண்ணுக்கும் நடராஜனுக்கும் திருமணம் நடந்தது நடராஜனுக்கு கல்யாணம் ஆனதும் அவனோட வருமானம் எண்பது ரூபா ஆச்சு நாட்கள் ஓடுச்சு தம்பி குமாருக்கு வரன் பார்த்தா நடராஜன் லட்சுமி அப்படின்ற பொண்ண குமாருக்கு கட்டி வச்சா நடராஜன் ஆனா குமாரோட வருமானத்துல மட்டும் முன்னேற்றம் இல்ல நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போச்சு நடராஜன் பார்வதி கல்யாணம் குமார் லட்சுமி கல்யாணம் இப்படி ரெண்டு கல்யாணத்தையும் தன்னால முடிஞ்ச அளவு சிக்கனமா செஞ்சா நடராஜன் இருந்தாலும் ஆயிரம் ரூபா வரைக்கும் கல்யாண செலவு வந்துருச்சு அதனால நடராஜன் அந்த ஊர்ல உள்ள ஒரு மார்வாடி கிட்ட கடன் கேட்க போனா அந்த மார்வாடிக்கு நம்ம ஆசிரியர் பேர் வைக்கல அதனால நாம அவனுக்கு ராமுன்னு பேர் வச்சுப்போம் அப்பதான் நாம கதைய ஒரு ப்ளோல சொல்லும் போது டங்கு ஸ்லிப் ஆகாம இருக்கும் வாங்க கதைய கண்டினியூ பண்ணலாம் அந்த ராம் கிட்ட கடன் வாங்கினா நடராஜன் இந்த சமயத்துல சேகர் பத்தாவது முடிச்சுட்டான் அடுத்த வருஷம் இன்டர் படிச்சிட்டு அப்புறம் அஞ்சு வருஷம் டாக்டர் படிப்பு படிக்கணும் ஐயாயிரம் ரூபாய் இருந்தாதான் தம்பி சேகர் டாக்டர் ஆக முடியும் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு நினைச்சாலே நடராஜனுக்கு மழைப்பா இருந்தது ஆனாலும் அவன் சோந்து போகல ராம் கிட்ட கடன் வாங்கி கடன் வாங்கி ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்க ஆரம்பிச்சான் பாளையங்கோட்டையில உள்ள செயின்ட் ஜான்ஸ் காலேஜ்ல சேகர் இன்டர் படிச்சான் சேகர் நல்லா படிச்சான் எல்லா படத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினான் எல்லாரும் அவனை பாராட்டினாங்க நாட்கள் ஓடுச்சு இன்டர் படிப்ப சேகர் முடிக்க இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு சேகருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு வள்ளியம்மா ஆசைப்பட்டா என்னதான் பண கஷ்டம் இருந்தாலும் சேகருக்கு கல்யாணத்தை நடத்த நடராஜனும் சம்மதிச்சான் சேகருக்கு ஏத்த நல்ல பொண்ணா பாருங்கன்னு அம்மா கிட்ட சொன்னா நடராஜன் சர்வ லட்சணமும் உள்ள லீலா என்ற பொண்ண சேகருக்காக தேர்ந்தெடுத்தா வள்ளியம்மா கடகுட்டி மாணிக்கத்துக்கு ஒரே சந்தோஷம் அப்பா இல்லையே அப்படின்ற கவலை கூட அவனுக்கு இல்ல மூணு அண்ணிகளோட உட்கார்ந்து செமையா அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டான் சேகரோட கல்யாணத்துல கொஞ்சம் கூட ஆடம்பரம் இல்ல நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து சுபயோக சுபதினத்துல ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்தது கல்யாணம் எளிமையா அதே சமயம் அழகா நடந்ததுன்னு கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள ஊர்வலம் கோச்சு வண்டியில சேகரும் லீலாவும் உட்கார்ந்து இருந்தாங்க ஊர்வலம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த வண்டியில ரெண்டு பக்கமும் முகம் பாக்குற கண்ணாடி மாட்டியிருந்தாங்க பொண்ணும் மாப்பிளையும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்க சிரிச்சுக்கத்தான் அந்த கண்ணாடி இது அந்த வண்டிக்காரனோட வேலை சேகர ஆவலோட அந்த கண்ணாடிய பார்த்தான் லீலா பாப்பான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் எதிர்பார்த்தான் ஆனா லீலா பாக்கவே இல்ல குனிஞ்சதல நிமிடவே இல்ல வெக்கம் இருக்க வேண்டியதான் அதுக்காக இப்படியா இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ண வெளியில கூட்டிட்டு வந்தா இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் சேகர் ஆனா வெளியுலகமே தெரியாத லீலாவுக்கு இந்த நாகரிகம் எல்லாம் உண்மையிலேயே தெரியாது அதுலயும்

சேகர் சென்னைக்கு போக வேண்டியது இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டு சேகருக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு சேகருக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் இன்னும் கடன் வாங்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது நடராஜனுக்கு வருத்தமா இருந்தது ஏற்கனவே தன்னோட கல்யாணத்துக்காக வாங்கின கடனும் குமார கல்யாணத்துக்காக வாங்கின கடனும் இருந்தது இப்போ சேகர் கல்யாணத்துக்காக வாங்கின கடனும் சேர்ந்துகிடுச்சு இப்போ சேகர் படிப்புக்காக மறுபடியும் கடன் வாங்கணும் இருந்தாலும் நடராஜன் தைரியத்தை விடல அப்பா தேவராஜன் ஆசைய எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்ற ஆர்வம் அவனுக்கு அதிகமா இருந்துச்சு அதனால மறுபடியும் கடன் வாங்கினா சேகர் சென்னைக்கு கிளம்ப பேக் பண்ணிக்கிட்டு இருந்தா விடுஞ்சா சேகர் சென்னைக்கு கிளம்பனும் கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள பிரிய வேண்டி இருக்கேன்னு நினைச்சு லீலா ரொம்ப கவலைப்பட்டா தானும் தன்னோட புருஷன் கூட போயி தான் புருஷனுக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு சென்னையிலேயே படிப்பு முடியற வர இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா லீலா ஆனா கூட போறது நடக்கிற காரியமா ஏற்கனவே சேகருக்காகவும் சேகர் படிப்புக்காகவும் நடராஜன் நிறைய கடன் வாங்கியிருக்கான் இப்போ லீலாவையும் சேகர் கூட சென்னைக்கு அனுப்பணும்னா இது நடக்கிற காரியமா அதனால லீலா மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு சேகர் சந்தோஷமா கிளம்பனா அப்படி கிளம்பும் போது நடராஜன் சேகர் கிட்ட அப்பாவோட கடைசி ஆசையை ஞாபகப்படுத்தி நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நல்லா படிக்கிறேன் சொல்லிட்டு சேகர் வண்டியில ஏறினா வண்டி கிளம்புச்சு வண்டி மறையும் வர எல்லாரும் வாசல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கடக்குட்டி மாணிக்கம் வேகமா வண்டியை நோக்கி ஓடி வந்தான் சேகர் வண்டியை நிறுத்தினா மாணிக்கம் ஒரு போட்டோவை சேகர் கிட்ட கொடுத்தான் அந்த போட்டோ அவங்க அப்பா தேவராஜனோட போட்டோ அத பார்த்ததும் சேகருக்கு சந்தோஷமா இருந்தது மாணிக்கம் நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய ஓட்ட சொன்னா சேகர் பட்டணம் வந்து சேர்ந்த பிறகு சேகர் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சான் தீவிரமா படிச்சான் பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஊருக்கு லெட்டர் போட்டான் உடனே பதில் கடிதமும் வந்தது அவன் சென்னை வந்ததும் அவனுக்கு ஊர்ல இருந்து வர முதல் லெட்டர் இது லீலா ஏதாவது எழுதியிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு ஆர்வமா பிரிச்சு படிச்சான் சிரஞ்சீவி தம்பி சேகருக்கு கடவுள் கிருபையால சகல பாக்கியமும் உண்டாகட்டும் இப்பவும் இங்க நாங்க எல்லாரும் நலம் அங்க உன் நலத்துக்கு உன் கடிதம் பார்த்து சந்தோஷப்பட்டோம் அடிக்கடி லெட்டர் போடு அம்மா லீலா மாணிக்கம் மத்த எல்லாரும் நல்லா இருக்கும் எடுத்த காரியத்தை நீ வெற்றிகரமா முடிக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் பட்டிக்காட்டுல இத்தனை நாளும் இருந்த உனக்கு பட்டணம் ஒரு தான் இருக்கும் பட்டணம் பாக்குறதுக்கு அழகாவும் பொழுது போக்குறதுக்கு ஈஸியாவும் இருக்கும் அதுல எல்லாம் உன் மனச செலுத்தாத படிப்பு உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு நம்ம அப்பா சாகும் போது சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டே இரு நம்ம அப்பாவோட ஆசைய நீதான் நிறைவேற்றணும் பணத்தை பத்தி கவலைப்படாத உனக்கு தேவையான போது எழுது நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன் அன்புள்ள அண்ணன் படிச்சு முடிச்சதும் அவன் அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சு படிப்புல மட்டும் தவறவோ தளரவோ கூடாது அப்படின்னு தீர்க்கமா மனசுக்குள்ள முடிவெடுத்தான் காலேஜ்ல படிக்கிற சக மாணவர்கள் சூட்டும் கோட்டும் போட்டு டிப்டாப்பா இருந்தாங்க அவங்களோட பழகிற நாம இப்படி பட்டிக்காட்டா மாதிரி இருந்தா அது கௌரவ குறைவு நாகரிகம் இல்லாத தன்மை அப்படின்னு நினைச்சான் எப்படியோ அண்ணே நடராஜன் பணம் அனுப்புவாரு அப்படின்ற தைரியத்துல பணம் கேட்டு லெட்டர் போட்டான் அவன் லெட்டர் போட்ட ரெண்டே நாள்ல பணம் வந்துருச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மேக்கப்னு நிறைய நேரத்தை செலவிட்டான் சேகர் ஆடா பாதி ஆள் பாதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது உள்ளபடியே சேகர் விஷயத்துல சரியா இருந்தது சேகர பாக்குற யாரும் அவன் ஏல கிராமத்துல இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு பணக்கார பசங்க மாதிரி சேகர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டான் நல்லா நிறைய ட்ரெஸ் வாங்கினா ஆடம்பர வாழ்க்கைக்கு நிறைய செலவு பண்ணா பணம் வேணும்னு லெட்டர் போட்டா போதும் நடராஜன் பணத்தை அனுப்பிடுவான் அப்புறம் வேற என்ன வேணும் ஜாலியா இருக்கிறதுக்கு ஸ்கூல் காலேஜ் லைஃப் தான் ஜாலியா வாழ்ற காலம் அப்படின்னு முடிவு பண்ணி சேகர் ஜாலியா இருந்தான் வர பணம் எப்படி வந்தது உழைச்ச பணமா இல்ல கடன் வாங்கினதா நாலு பேர்கிட்ட கெஞ்சி பிச்சை எடுத்ததா இது எதுவுமே அவனுக்கு தெரியாது படிக்கிற பிள்ளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கவலைப்பட்டு ஒழுங்கா படிக்காம இருந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு வீட்ல உள்ளவங்களும் சொல்ல மாட்டாங்க இது மாதிரிதான் சேகர் கேக்க கேட்க நடராஜன் பணம் அனுப்பிக்கிட்டே இருந்தான் ராம் கிட்ட கடன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஏறிடுச்சு ஆனா இத பத்தி சேகர் கிட்ட நடராஜன் சொல்லவே இல்ல சேகர் என்னதான் ஆடம்பரமா அனாவசியமா செலவு செஞ்சாலும் படிப்புல கண்ணும் கருத்துமா இருந்தா எல்லா எக்ஸாம்லயும் மார்க் வாங்கினா இதனால நடராஜன் சந்தோஷப்பட்டு மேலும் மேலும் சேகருக்கு பணம் அனுப்பிக்கிட்டே இருந்தான் கடன் ஏறிக்கிட்டே இருந்தது இருந்தாலும் ராம் மறுக்காம நடராஜன் கேக்கும் பணம் கொடுத்தான் அதுக்கு காரணம் நடராஜனோட அப்பா தேவராஜன் தான் ஆமா முதல் முதல ராம் அந்த ஊருக்கு வரும்போது அவன் குடியிருக்க யாரும் அவனுக்கு வீடு தரல தேவராஜன் உதவியாலதான் ஒரு சின்ன வீடு அவனுக்கு வாடகைக்கு கிடைச்சது ஆரம்பத்துல ஒரு டிஃபன் கடை ஆரம்பிச்சான் அப்புறம் வட்டிக்கு பணம் கொடுத்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான் கடைசியில அவன் குடியிருந்த வீட்டையே விலக்கி வாங்கிட்டான் அது மட்டும் இல்ல நிறைய நிலம்புலங்களுக்கு இப்போ ராம் சொந்தக்காரன் ஆயிட்டான் அதுக்கு காரணம் அந்த ஊர் மக்களால வாங்கின கடனுக்கு வட்டியும் கட்ட முடியல கடனையும் திருப்பி கொடுக்க முடியல அதனால அவங்களோட சொத்தை ராமுக்கு எழுதி கொடுத்து கடனை அடைச்சாங்க தேவராஜன் மட்டும் இல்லைன்னா ராம் அந்த ஊர்ல வாழ்ந்திருக்க முடியாது இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியாயிருக்க முடியாது இந்த நன்றி கடனுக்காகத்தான் நடராஜன் கேக்கும்போதெல்லாம் ராம் பணம் கொடுத்தான் நடராஜன் கிட்ட அன்பா பாசமா பேசுவானே தவிர வட்டிய குறைக்க மாட்டான் கரெக்டா வட்டிய வசூல் பண்ணாமலும் இருக்க மாட்டான் நடராஜனும் எப்படியோ கஷ்டப்பட்டு வட்டியை மட்டும் கரெக்டா கட்டிக்கிட்டு வந்தான் தன்னோட வருமானத்துல இருந்தும் குமார் கடையில இருந்து வரும் வருமானத்துல இருந்தும் ஒரு பகுதியை எடுத்து வட்டியா குடுத்துருவான் அப்புறம் மறுபடியும் சேகர் மாணிக்கம் படிப்பு செலவுக்கு கடன் வாங்குவான் இப்படியே நாட்கள் போச்சு அன்னைக்கு தைப்பொங்கல் மாணிக்கத்துக்கு நல்ல பேண்ட் ஷர்ட் துணி எடுத்து தச்சான் தனக்கும் குமாருக்கும் சாதாரண வேஷ்டி சட்டை எடுத்தான் ரெண்டு நாட்டு சேலையும் ஒரு நல்ல உயர்ந்த நூல் சேலையும் இன்னொரு சிலுக்கு சேலையும் எடுத்துக்கிட்டு நடராஜன் வீட்டுக்கு வந்தான் சேகர் மனைவி லீலாவுக்கு சிலுக்கு சேலையும் குமார் மனைவி லட்சுமிக்கு நல்ல நூல் சேலையும் தன்னோட மனைவி பார்வதிக்கும் அம்மா வள்ளியம்மாவுக்கும் நாட்டு சேலையும் கொடுத்தான் நடராஜன் எல்லாரும் டிரெஸ் வாங்கிக்கிட்டாங்க நடராஜன் பொண்டாட்டி பார்வதி மட்டும் பிரச்சனைய கிளப்பினா இது என்ன எடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலை எடுக்கணும் ஒருத்திக்கு சிலுக்கு இன்னொருத்திக்கு நல்லது எனக்கு மட்டும் மோசமா அப்படின்னு கேட்டு பிரச்சனைய ஆரம்பிச்சா பார்வதி அடி அசடே நீ தான் இந்த வீட்டுக்கு பெரியவ இவங்க எல்லாரும் நமக்கு பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்லது குடுத்துட்டு பெத்தவங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதானே வழக்கம் அப்படி நினைச்சுதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்வதியை சமாதானப்படுத்தினா நடராஜன் இந்த மாதிரி குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அத சாமர்த்தியமா சமாளிச்சு சரி பண்றது நடராஜன் தான் பல வீட்டுல மாமியாரும் மருமகளும் கீரியும் பாம்புமா இருப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்ல வள்ளியம்மா எல்லா மருமகிட்டையும் ஒரே மாதிரி அன்பா இருந்தா மருமக வீட்டுக்கு வந்ததும் அவ தலையில எல்லா வேலையும் கட்டிட்டு மாமியாருங்க பல வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனா வள்ளியம்மா அப்படி இல்ல மருமக செய்கிற எல்லா வேலையிலும் கூட மாட ஒத்தாச பண்ணுவா அதனால மாமியார் மருமக பிரச்சனை நடராஜன் வீட்ல இல்ல அப்பப்போ நடராஜன் பொண்டாட்டி பார்வதி தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா அத நாசுக்கா ஹேண்டில் பண்ணி ப்ராப்ளம நடராஜன் சால்வ் பண்ணி குடும்பத்தை ஒத்துமையா நடத்தி வந்தா சேகருக்கும் அடிக்கடி லெட்டர் போட்டு அவனையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தான் இந்த சமயத்துல குமார் லட்சுமி தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு குழந்தைக்கு அப்பாவோட பேரான தேவராஜன் பேர வச்சாங்க தேவராஜன் பிறந்த நியூஸ சேகருக்கு லெட்டர் மூலம் தெரிவிச்சாங்க சேகருக்கு சந்தோஷமா இருந்தது சேகர் நல்லா படிச்சான் படிப்பு விஷயத்துல அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல நாட்கள் ஓடிச்சு சேகர் கடைசி வருஷம் மருத்துவ படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த நளினா அப்படின்ற ஒரு பொண்ணோட அறிமுகம் சேகருக்கு கிடைச்சது நளினா நல்ல புத்திசாலி சேகரும் நளினாவும் நல்ல நண்பர்கள் ஆனாங்க ரெண்டு பேரும் குரூப் ஸ்டெடி பண்ணாங்க ஒருத்தருக்கு தெரியாதத இன்னொருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க உல்லாசமா ஊர் சுத்தினாலும் சரி உட்கார்ந்து படிச்சாலும் சரி ரெண்டு பேரும் ஒன்னாவே பண்ணாங்க நளினா திருமங்கலத்தை சேர்ந்தவ பெரிய பணக்காரி ஆனா அவளுக்கு அப்பா அம்மா இல்ல கல்யாண வாழ்க்கை மேல அவளுக்கு விருப்பமே இல்ல கல்யாணமே பண்ணிக்காம மருத்துவம் மூலம் மக்களுக்கு சேவை செய்யறதா அவள் லட்சியம் அதனாலதான் மருத்துவம் படிக்க சென்னைக்கு வந்தா படிப்பு முடிச்சதும் சொந்தத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி ஏழை எளியவங்களுக்கும் கிராம மக்களுக்கும் நிறைய உதவி செய்யணும் அப்படின்றதா அவளோட நீண்ட நாள் கனவு லட்சியம் எல்லாம் அவ சேகர ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நண்பனா பார்த்தா சேகருக்கும் நளினா மேல நல்ல மதிப்பு இருந்தது அதுலயும் அவை ஊரான பாலைவனத்துக்கும் நளினா ஊரான திருமங்கலத்துக்கும் இடையே இருபது மைல் தூரம்தான் அதனால நளினா ரொம்ப நெருங்கியவளா இருக்கிறத நினைச்சு சேகர் சந்தோஷப்பட்டான் ஆனாலும் நளினாவோட நாகரிக வாழ்க்கையும் ஆடம்பரத்தையும் பார்த்த சேகர் அவகிட்ட தான் ஒரு பட்டி பரம ஏழைன்னு சொல்லிக்க விரும்பல சொன்னா தன்னை பத்தி தாழ்வா நினைச்சிருவாளோன்னு பயந்தான் அதனால தானும் ஒரு அனாத சொந்த ஒரு விருதுநகர் அப்படின்னு கஷ்டப்பட்டு நளினா கிட்ட பொய் சொல்லிட்டான் பெத்த அம்மா கூட பிறந்த பாசமான அண்ணனுங்க கேக்கும் போதெல்லாம் பணம் அனுப்பும் பெரிய இவங்கள பத்தியே சொல்லாத சேகர் தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி பேரு லீலா நான் சொல்ல போறான் சொல்லத்தான் மனசு வருமா அதுலயும் தன்னோட மனைவி லீலா ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு அப்படின்னு சொல்ல சேகர் ரொம்ப வெக்கப்பட்டான் அதனால லீலாவ பத்தி சேகர் ஒண்ணுமே சொல்லல சேகரும் அனாதைன்னு தெரிஞ்சதும் நளினா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரெண்டு பேரும் டாக்டர் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சா எப்படி இருக்கும்னு கனவு கண்டா நளினா சேகர் நளினா நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்தது சேகருக்கு வேண்டிய எல்லா உதவியும் நளினா செஞ்சா நளினாவுக்கு சங்கீதம் தெரியும் சேகருக்கும் சங்கீதம் கத்து கொடுத்தா பியானோ பிடில் இந்த மாதிரி இசைக்கருவிகள் வாசிக்க சேகருக்கு நளினா கத்து கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா சேகர் சங்கீதம் கத்துக்கிட்டான் நாளடைவில சேகர் கெட்டிக்காரன் ஆயிட்டான் அதுக்கப்புறம் சேகர் தினமும் பிடில் வாசிப்பான் நளினா பின்பாட்டு பாடுவா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க இப்படியே கவலை இல்லாம நாட்கள் போச்சு கடைசி வருஷ பரீட்சையும் ரெண்டு பேரும் எழுதி முடிச்சிட்டாங்க அவங்களோட காலேஜ் லைஃப் முடிஞ்சு போச்சு அதனால நளினா திருமங்கலத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் சேகரும் நளினாவும் சேர்ந்து பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு சாந்தர வரைக்கும் திங்ஸ பேக் பண்றதுல போயிடுச்சு ஒரு லாரிய வாடகைக்கு பேசி ஏற்பாடு பண்ணாங்க அதுல திங்ஸ் எல்லாத்தையும் ஏத்தி திருமங்கலத்துக்கு அனுப்புனாங்க திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் நைட்டு எட்டு மணிக்கு தான் சென்னையை விட்டு கிளம்புது ரெண்டு பேரும் நினைச்சிருந்தா அன்னைக்கு நைட்டே கிளம்பி இருக்கலாம் ஆனா நளினா தான் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா மறுத்து பேச சேகருக்கு மனசு இல்ல நைட்டு டிராமா சினிமான்னு ரெண்டு பேரும் சுத்தினாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வந்தாங்க அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல அன்னைக்கு அவங்க பார்த்த நாடகம் சினிமா எல்லாத்தையும் பத்தி ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மணி மூணு ஆயிடுச்சு அவங்களையும் அறியாம ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க காலையில ஒன்பது மணி வரைக்கும் தூங்கினாங்க அப்புறம் காலையில காஃபி குடிச்சிட்டு குளிச்சு கிளம்பினாங்க ரெண்டு பேரும் பஜாருக்கு போனாங்க நளினா ஒரு அழகான ஃபிடில் வாங்கினா இன்னும் பல திங்ஸுகளை வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு வந்தாங்க அப்போ நளினா சேகர் கிட்ட கேட்டா சேகர் விருதுநகர்ல உங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டா அனாதைக்கு விலாசமாவது கைலாசமாவது ஊருக்கு போனதும் லெட்டர் போடுறேன் நளினா அப்படின்னா சேகர் ஏன் கூடவே இருந்துருங்களேன் அதுக்கென்ன ரிசல்ட் வரட்டும் பாக்கலாம் பரீட்சையில பாஸ் ஆயிட்டா உன்னோட ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு வேலைக்காரன் கேலிதான் சேகர் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் ஏழை பணக்காரங்க அப்படின்ற பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யணும் இன்னும் சொல்ல போனா கிராம மக்களுக்கு அதிக நேரத்தை செலவிடணும் அதிக உதவி பண்ணணும் அப்படின்னா நளினா ஓ அப்படியே செய்யலாம் அப்படின்னா சேகர் இதே உறுதியான முடிவோட ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறினாங்க ட்ரெயின்லயும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் பத்தியும் எதிர்காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு மணிக்கணக்கா பேசினாங்க மறுநாள் காலையில ட்ரெயின் மதுரைக்கு வந்தது அங்க ரெண்டு பேரும் காபி சாப்பிட்டாங்க வண்டி விருதுநகரை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சது திருமங்கலம் வர பத்து மைல் தான் இருக்கு நளினா புதுசா வாங்கின பிடில கையில எடுத்தா சேகர் நீங்க என்ன மறக்காம இருக்க உங்க சங்கீத நானும் நாளுக்கு நாள் வளர இந்த பிடில பரிசளிக்கிறேன் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா நளினா இந்த அனாதைக்கு எதுக்கு இதெல்லாம் ஆதரவு தர சஞ்சலம் ஏற்படும்போது இதோட பேசுங்க சங்கீதம் சாந்தியை தரும் நளினா நீ செஞ்ச ஒவ்வொரு உதவியையும் நான் உயிருள்ள வர மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடில வாங்கி பெட்டில வைக்க போனா சேகர் அப்போ நளினா சொன்னா சேகர் இப்போ இந்த பெட்டியில நம்மள தவிர வேற யாரும் இல்ல அதனால பிடில உள்ள வைக்காம வாசிங்களே அப்படின்னு சொன்னா நளினாவோட வேண்டுகோளை சேகரால நிராகரிக்க முடியல பிடில் வாசிக்க ஆரம்பிச்சான் அத அனுபவிச்சு ரசிச்சு கேட்டுக்கிட்டே வந்தா நளினா திருமங்கலம் வந்தது ஊருக்கு போனதும் உடனே லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிய முடியாம பிரிஞ்சு போனா நளினா திருமங்கலத்தை விட்டு ட்ரெயின் கிளம்புச்சு ட்ரெயின் மறையிற வர ரெண்டு பேரும் கையாட்டி பை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரயில் வேகமா போச்சு காத்து காலேஜ் லைஃப் நளினா பிடில் வாசிப்பு நளினாவோட பாட்டு எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டே இருந்தான் சேகர் அதுக்குள்ள விருதுநகர் வந்துருச்சு ட்ரெயின்ல இருந்து சேகர் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இறங்கினா பக்கத்து ஊரான பாலைவனத்துக்கு போறதுக்கு ஒரு ஜட்காவ வாடகைக்கு பேசினான் அதுல ஏறி பாலைவனத்துக்கு போனா சேகர் வீட்டுக்கு வந்ததும் லீலா இவனுக்கு மாலை போட்டு வரவேற்றா சாப்பிட உட்காந்த சேகருக்கு லீலா பரிமாறினா அப்போ லீலாவை பரிமாற விடாம சேகர் தடுத்து அவன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட சொன்னான் லீலா முதல்ல தயங்கனா ஆனா சேகர் விடல அதுக்கப்புறம் லீலா அவன் பக்கத்துல உட்கார்ந்தா சேகர் அவளுக்கு சாப்பாட்ட ஊட்டி விட்டான் வெக்கப்பட்டுகிட்டே லீலா சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் சேகர் ஊஞ்சல உட்கார்ந்தான் அவனுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து ஊஞ்சல ஆட்டி விட்டா லீலா சேகர் பிடிலெடுத்து வாசிச்சான் லீலா நளினமா டான்ஸ் ஆனா அத பார்த்து லீலா தனக்கு மனைவியா அமைஞ்சது பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைச்சான் அப்ப ஒரு குரல் கேட்டுச்சு பாலைவனம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அந்த குரல் வேற யாரோடதும் இல்ல ஜட்கா வண்டிக்காரனோடது அவன் குரலை கேட்டதுந்தான் சேகர் கண்ணு முழிச்சான் இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசட்டு சிரிப்பு சிரிச்சான் அப்புறம் அந்த கிராமத்துல தன்னோட வீட்டுக்கு வழிகாட்டினான் சேகர் வண்டியும் சேகர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நினைச்சு எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு சேகர் இறங்கினான் வண்டி சத்தம் கேட்டதும் வள்ளியம்மா நடராஜன் குமார் மாணிக்கம் எல்லாரும் வாசலுக்கு ஓடி வந்தாங்க சேகர் வாப்பா அப்படின்னு சொல்லி அவனை அன்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க வரும்போது விதவிதமா கனவு கண்ட சேகருக்கு தன்னை வரவேற்க லீலா வாசலுக்கு வரலைன்றது கவலையா இருந்தது வீட்டுக்குள்ள போன பிறகும் கூட லீலா அவன் முன்னாடி வரல லீலா வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளேயே இருந்தா ஆனா சேகருக்கு இது பிடிக்கல சேகருக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் அன்னைக்கு ரெடி பண்ணாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு பின்னாடி சேகர் ஊஞ்சல உட்கார்ந்தான் ஆனா கனவுல கண்டபடி லீலா ஊஞ்சல ஆட்டி விடல அதனால இவனே லீலா வெத்தலை கொண்டு வா அப்படின்னு ஊஞ்சல உட்கார்ந்து இருந்தபடி சொன்னான் கொஞ்ச நேரத்துல அண்ணா அண்ணி வெத்தலை கொடுத்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தட்டோட மாணிக்கம் வந்து நின்னா சேகருக்கு பெரிய ஏமாற்றமா இருந்தது அப்புறம் மாணிக்கத்துக்கிட்ட இருந்து தட்டை வாங்கிக்கிட்டான் அப்புறம் பிடில் எடுத்தான் நான் வாசிச்சதும் சத்தியமா லீலா டான்ஸ் ஆட மாட்டா சுத்த பட்டிக்காடு அப்படின்னு வாய்க்குள்ள முணுமுணுத்தான் சேகர் அப்புறம் பிடில வாசிக்காம உள்ள வச்சிட்டான் அன்னைக்கு சேந்திரம் வெளியில போகலான்னு சேகர் நினைச்சான் சென்னையா இருந்தா நளினா கூட பீச்சுக்கு போயிருப்பான் இங்க இந்த பாலைவன கிராமத்துல பீச்சு கிடையாது ஆனா பெரிய ஏரி இருக்கு அதனால ஏரி பக்கம் போகலான்னு நினைச்சான் துணைக்கு லீலாவை கூப்பிடுவோம் அவ வாழ்க்கை துணைவிதானே அப்படின்னு நினைச்சு லீலாவ கூப்பிட்டான் சேகர் நைட்டுக்கு சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருந்த லீலா எந்திரிச்சு வந்தா வாயே வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு லீலாவ பார்த்து சேகர் சொன்னான் லீலாவுக்கு ஒன்னும் புரியல அப்புறம் சேகர் லீலாவுக்கு புரியற மாதிரி சொன்னா நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க சாப்பாட்டு வேலை இருக்கு நான் அத பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா லீலா பிடில எடுத்துக்கிட்டு சேகர் வெளியில கிளம்பிட்டான் தனிமையா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு சேகர் பிடில் வாசிச்சான் நளினா கூட பாடுற மாதிரி ஒரு உணர்வு ஆனா நளினா அவன் கூட இல்ல மனசுல அமைதியும் இல்ல பட்டிக்காட்டு வாழ்க்கை சேகருக்கு பிடிக்கல இந்நேரம் சென்னையா இருந்தா பாடும் ரேடியோ ஓடும் வாகனங்கள் நடமாடும் ஜன நாடகம் சினிமா பீச்சு இப்படி ஏகப்பட்டது இருக்கும் ஆனா இங்க இந்த பாலைவனத்துல விருதுநகர் பெரிய ஊருதான் ஆனா சேகர் எதிர்பார்க்கிற பொழுதுபோக்கு அம்சங்கள் இங்க இல்லையே இதையெல்லாம் நினைச்சுதான் சேகர் பட்டணத்து வாழ்க்கையே மேல் அப்படின்னு நினைச்சான் அதுலயும் தன்னை புரிஞ்சுக்காத மனைவி லீலாவ நினைச்சாலே அவனுக்கு கிராமத்து வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருந்தது கொஞ்ச நேரம் பிடில் வாசிப்பான் அப்புறம் பையன் தேவராஜனோட விளையாடுவான் சாயந்திர நேரங்கள்ல விருதுநகர் வர போயிட்டு வருவான் இப்படியே நாட்கள் ஓடுச்சு அப்போ ஒரு நாள் சேகர் ஒரு நாவல படிச்சுக்கிட்டு இருந்தா அப்பாவை அவன் அண்ணன் நடராஜன் வந்தான் சேகர் கிட்ட சொன்னான் சேகர் நம்ம கிராமத்துல சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிடல் கட்டணும் அப்படின்னு நடராஜன் சொன்னதும் சேகர் முகம் மாறுச்சு கிராம வாழ்க்கைய வெறுக்கும் சேகருக்கு இது பிடிக்குமா அதனால நடராஜனை பார்த்து சேகர் சொன்னான் அண்ணா கிராமத்துல ஹாஸ்பிடல் வச்சா லாபகரமா நடக்காது அப்படின்னு சேகர் இழுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நடராஜனுக்கு கோபம் வந்தது மோகம் வந்தது தம்பி அப்பா சாகும்போது சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்டான் இல்லன்னா இப்ப இருக்கிற நிலைமையே சொன்னேன் அப்படின்னு சேகர் அலட்சியமா சொன்னான் ஆனா சேகரோட அலட்சியத்தை நடராஜன் கவனிக்கல மேலும் சேகர பார்த்து கேட்டான் ஆமா இந்த கிராமத்துல ஹாஸ்பிட்டல் கட்ட எவ்வளவு செலவாகும் அது ஹாஸ்பிட்டல் எவ்வளவு சைஸ்ல கட்டுறோமோ அத பொறுத்து செலவு வரும் அப்படின்னா சேகர் சரி ரிசல்ட் வந்ததும் ஹாஸ்பிட்டல் கட்ட ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் உள்ள போனான் முதல்ல சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கணக்கு போட்டு பார்த்தா நடராஜன் ஐயாயிரம் ரூபாய் வரும்னு தோணுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுகிட்டே சோஃபாவுல உட்கார்ந்தான் அப்படியே கண்களை மூடி யோசிச்சான் தனக்கு கடன் கொடுத்த ராம் கிட்ட போய் நடராஜன் கேட்டான் ஐயா இந்த கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாததாலதான் என் அப்பா இறந்து போனாரு அவரு சாகும்போது எப்படியும் என் தம்பிய படிக்க வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதுபடி என் தம்பி சேகர் படிச்சு டாக்டர் ஆயிட்டான் ஹாஸ்பிட்டல் கட்ட நீங்க தான் பணத்தை கடனா கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சொல்லி பணத்தை கடனா கேட்டான் நடராஜன் அதுக்கென்ன நடராஜா ரூபாய் ஐயாயிரம் வேணுமா இல்ல பத்தாயிரம் வேணுமா அப்படின்னு கேட்டான் ராம் முதல்ல ரூபாய் ஐயாயிரம் போதும் இந்தா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ராம் ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்தான் நடராஜனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல ராம் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி எண்ணி பார்த்தான் சரியா இருந்தது பணம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான் பணம் கிடைச்ச விஷயத்த வீட்ல எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்பட்டான் நடராஜன் அப்புறம் தம்பி சேகர கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு தேவையான பொருட்கள் வாங்க மதுரை சென்னைக்கு போயிட்டு வந்தான் நடராஜன் ஹாஸ்பிடல் திறந்தாச்சு சேகர் டாக்டராவும் லீலா அவனுக்கு உதவியாவும் இருந்தா கிராம மக்கள் எல்லாரும் தேவராஜர் வாழ்க அவர் பிள்ளைகள் வாழ்க டாக்டர் சேகர் வாழ்க அப்படின்னு கோஷமிட்டு ஊர்வலம் வந்தாங்க அத பார்க்க பார்க்க நடராஜனுக்கு ஒரே ஆனந்தம் அப்போ சாப்பிட வாப்பா அப்படின்னு வள்ளியம்மாவோட குரல் கேட்டது சோஃபால படுத்திருந்த நடராஜன் திடுக்கிட்டு முழிச்சான் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது இத்தனை நேரம் கண்டதெல்லாம் கனவுன்னு பெருமூச்சு விட்டான் கனவா இருந்தா என்ன கனவை நினைவாக்கணும் ராம் கிட்ட போய் பணம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா நடராஜன் சாப்பிட்டுட்டு அம்மா வள்ளியம்மா கிட்ட விவரத்தை சொல்லிட்டு பணத்தை கடனா வாங்க ராமுவ பாக்க போனா நடராஜன் ஆனா பழைய பாக்கிய ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கிறதாவும் அதனால இனி ஒரு பைசா கூட தர ராம் உறுதியா வேற வழி இல்லாம வேதனையோட நடராஜன் வீட்டுக்கு வந்தான் கண்ட கனவெல்லாம் இப்படி நினவாகாம போயிடுச்சே அப்படின்னு சோந்து போய் சோஃபாவில உட்கார்ந்தான் பணம் இல்லாம ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டுறது சேகர் டாக்டருக்கு படிச்சோம் சொந்தமா ஹாஸ்பிட்டல் வைக்காம வேலைக்கா போகணும் அப்பாவோட ஆசை எப்படி நிறைவேறும் இனி என்ன செய்யறது அப்படின்னு அவன் மனசு குழம்பி போயி தவிச்சான் நடராஜா என்ன ஒரு மாதிரியா படுத்துட்ட ராம் வள்ளியம்மா கேட்டா நடராஜன் அமைதியா இருந்தா அவை மௌனமா இருந்ததுல இருந்தே பணம் கிடைக்கலன்னு வள்ளியம்மா புரிஞ்சுகிட்டா என்னதான் சொன்னா அப்படின்னு மறுபடியும் கேட்டா நாம குடுக்க வேண்டியதே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருக்குதாமா சரி பணத்துக்கு இனி என்ன பண்றது அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றதை கேளு ஒரு நாலஞ்சு வருஷம் சேகர் சம்பளத்துக்கு வேலை செய்யட்டும் அப்படின்னு வள்ளியம்மா சொன்னதும் நடராஜன் கண்கள் சிவந்துச்சு கோபத்தோட அம்மாவை பார்த்து சொன்னான் அம்மா சம்பளத்துக்கு வேலை செய்ய நான் சேகர டாக்டர் ஆக்கல சம்பளத்துக்கு வேலைக்கு போக அவன் பத்தாவது வரைக்கும் படிச்சாலே போதும் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி அவனை ஏன் டாக்டர் ஆக்குனே என் அப்பாவோட கனவை நினவாக்கணும் அப்படின்னு ஆத்திரத்தோட சொன்னான் நடராஜன் அதை கேட்டு வள்ளியம்மா பொறுமையா சொன்னா நடராஜா நீ சொல்றது சரிதான் ஆனாலும் பணம் இல்லாம இந்த வீட்டை வித்தாவது இந்த கிராமத்துல நான் ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் அப்படின்னு நடராஜன் கோபமா சொன்னதும் வள்ளியம்மாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சுது பூர்வீக வீட்டையா இதையும் இழந்துட்டு நடுத்தரில நிக்கவா அப்படின்னு அழுதுகிட்டே வள்ளியம்மா கேட்டா அம்மா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு அப்படின்னு கத்துனா நடராஜன் ஓ இஷ்டப்படி செய் வீட்டுக்கு பெரியவன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா உள்ள போயிட்டா நடராஜனும் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருந்தா இது வரைக்கும் எதிர்த்து அவன் ஒரு வார்த்தை பேசினது இல்ல ஆனா இன்னைக்கு அத நினைக்கும் போதே நடராஜனுக்கு ஒரு மாதிரியா இருந்தது அப்போ அங்க சேகரோட மனைவி லீலா வந்தா நடராஜன் காலடியில ஒரு பொட்டலத்தை வச்சா என்ன லீலா இந்த பொட்டலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பொட்டலத்தை எடுத்து பார்த்தான் நடராஜன் அந்த பொட்டலம் முழுக்க நகையா இருந்தது லீலா மஞ்சள் கைத்தோட இருந்தத நடராஜன் கலட்டிட்ட அப்படின்னு லீலாவை பார்த்து நடராஜன் கேட்டான் ஒண்ணும் இல்ல நீங்களும் அத்தையும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் நீங்க வீட்டை விக்க வேண்டாம் என் நகைகளை வித்து ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு உறுதியா சந்தோஷமா சொன்னா லீலா லீலா சொன்னதை கேட்டு நடராஜனுக்கு சந்தோஷமா இருந்தது இருந்தாலும் லீலா கிட்ட இருந்து நகை வாங்க கூடாதுன்னு நடராஜன் உறுதியா இருந்தான் அதனால லீலாவை பார்த்து சொன்னான் லீலா வீட்டை விப்பேன்னு தான் சொன்னேன் நிஜமா இந்த வீட்டை விக்க மாட்டேன் பணத்தை பத்தி நீ கவலைப்படாத நான் எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவேன் நீ நகை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு நடராஜன் உறுதியா சொன்னான் லீலாவும் சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம நகை எல்லாத்தையும் திரும்ப போட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டா அன்னைக்கு ராத்திரி மணி பதினொன்னு இருக்கும் சேகர் சோகமா உட்கார்ந்து இருந்தான் வானத்தை பார்த்தபடி பிடில் வாசிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு லீலா பட்டணத்து பெண் மாதிரி இல்லாம நாகரிகமா இல்லாம எதுக்கெடுத்தாலும் வெக்கப்பட்டுகிட்டு ஒதுங்கி போறது சுத்தமா பிடிக்கல அவன் எதிர்பார்க்கறது நளினா மாதிரி ஒரு பொண்ண ஆனா நளினாவுக்கு நேர் எதிர் லீலா அவன் மனசுல இருந்த தாபத்துக்கு பிடில் தான் சாந்தி அழிச்சது என்னதான் சாந்தி கிடைச்சாலும் அவை மனசுல சஞ்சலம் இருந்துகிட்டு தான் இருந்தது கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி மாதிரி சேகர் வாழ்ந்துகிட்டு இருந்தா லீலா தொட்டா சுருங்கியா இருந்தா லீலாவாலேயே அவனுக்கு கிராமம் பிடிக்காம போச்சு அதனால மனசு வருத்தப்பட்டு பிடில சத்தமா வேகமா வாசிச்சான் அதோட நரம்புகளை அருந்து போகிற அளவுக்கு பயங்கரமா வாசிச்சான் அப்போ அங்க லீலா வந்து சேகர பார்த்து கேட்டா இது என்ன தூங்கவா வேண்டாமா லீலா என் வேதனைய புரிஞ்சுகிட்டு எழுந்து வந்தியா இல்ல வேதனை பொறுக்க முடியாம எந்திரிச்சு வந்தேன் உனக்குமா வேதனை எந்த நேரமும் பிடிலோட அழுதுகிட்டு இருந்தா வேதனை எப்படி தீரும் ஆமா உன் கூட புழுத கழிக்க முடியலன்னு தான் இந்த பிடிலோட அழுதுகிட்டு இருக்கேன் இந்த பிடில முதல்ல தூக்கி எறீங்க காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலா போக போனா அதனால பிடில வச்சிட்டு லீலாவை தடுத்தான் சேகர் அப்போ லீலாவோட முந்தான பட்டு பிடில் கீழ விழுந்து உடஞ்சிருச்சு அத பார்த்ததும் சேகருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு ஓங்கி ஒரு அற லீலாவ அரைஞ்சிட்டான் லீலா கண்கள கண்ணீர் வந்தது இன்னொரு அரை அறைய போனான் ஆனா அதுக்குள்ள நடராஜன் அங்க வந்து ஓங்குன சேகர் கைய பிடிச்சிட்டான் லீலா அழுதுகிட்டே அங்க இருந்து போயிட்டா இப்படியா ஒரு பொண்ண அடிக்கிறது அதுவும் உன் பொண்டாட்டிய பொண்டாட்டியா இவளா இவளா என் பொண்டாட்டி இல்ல மரக்கட்ட அப்படின்னு ஆத்திரத்தோட சொன்னா சேகர் சேகர் அப்படின்னு கத்துனா நடராஜன் அண்ணா மரக்கட்டைக்கு கூட கொஞ்சம் உணர்ச்சி இருக்கும் இவளுக்கு அதுவும் கிடையாது போதும் சேகர் இந்த உலகத்துல லீலா மாதிரி உயர்ந்த குணம் உள்ள பொண்ண நீ எங்கேயும் பார்க்க முடியாது ஆமா நீங்க தான் மெச்சுக்கணும் நிறுத்து சேகர் லீலாவோட வாழ பிரியும் இல்லைனா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல இப்பவே வீட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு நடராஜன் சொன்னதும் சேகர் எதுவும் பேசல வேகமா கதவை விட்டு வெளியில நடக்க ஆரம்பிச்சான் ஐயோ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி லீலா அழுதா நடராஜா கூப்பிடுறா உன் தம்பிய அப்படின்னு சொல்லி வள்ளியம்மா அழுதா முடியாதுமா அப்படின்னு கோபமா சொன்னா நடராஜன் முடியாதா நடராஜா சேகர் போயிட்டா என் ஆச கனவு ஹாஸ்பிட்டல் வைக்கிற லட்சியம் நிறைவேறுமா அப்படின்னு போட்டோல இருந்த தேவராஜன் கேக்குற மாதிரி நடராஜனுக்கு தோணுச்சு ஐயோ மறந்தே போனனே சேகர் சேகர் அப்படின்னு கத்துனா நடராஜன் திடீர்னு பெரிய புயல் காத்து பயங்கரமா அடிச்சுது ஜன்னல் கதவு படாறு படாருன்னு மோதிச்சு சுவர்ல மாட்டியிருந்த சேகர் படம் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு ஐயோ சாமி அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த போட்டோவை எடுத்தா லீலா தம்பி தம்பி அப்படின்னு கத்திக்கிட்டே நடராஜன் வெளியில ஓடி வந்தா அப்போ காத்துல ஒடிஞ்ச பெரிய மரக்கெல நடராஜன் தலையில விழுந்துச்சு அம்மானு கத்திக்கிட்டே நடராஜன் கீழே விழுந்தா குமார் ஓடி போய் தூக்குனான் நடராஜன் தலையில ரத்தம் கொட்டிக்கிட்டே இருந்தது நடராஜன் மனைவி பார்வதி ஓன்னு கதறி அழுதா இது என்ன காலமோ அப்படின்னு சொல்லி வள்ளியம்மாவும் அழுதா அப்போ லீலாவோட அப்பா வீட்ல இருந்து ஒருத்தன் ஓடி வந்தான் அம்மா அம்மா லீலாவோட அப்பா மாரடைப்பால திடீர்னு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா ஐயோ அப்பான்னு லீலா கத்துனா அழுதா ஒரு பக்கம் கோச்சுக்கிட்டு போன புருஷன் இன்னொரு பக்கம் செத்து போனா அப்பா என்ன செய்யறது நடராஜனுக்கு வைத்தியம் பார்த்தாங்க நடராஜன் பிழைச்சுக்கிட்டான் எல்லாரும் லீலாவோட அப்பா வீட்டுக்கு போனாங்க அங்க நடுராத்திரியில வீட்டை விட்டு வந்த சேகர் கால் போன போக்குல நடந்தா விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா மணி மூணு இருக்கும் மதுரைக்கு ஒரு ட்ரெயின் இருந்தது ஒரு டிக்கெட் எடுத்தான் பத்திரமா திருமங்கலம் வந்து சேர்ந்தா ஸ்டேஷனுக்கு வெளியே நடந்தா நளினா வீட்டை தேடி கண்டுபிடிச்சா நளினா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஏய் யாரு நீ பிச்சைக்கார மாதிரி இருக்க திறந்த வீட்ல நாய் மாதிரி அப்படின்னு நளினா வீட்ல வேலை பார்த்த வேலைக்காரி கேட்டதும் சேகருக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு அங்க என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே நளினா உள்ள இருந்து ஹாலுக்கு வந்தா சி பிச்சைக்காரன் அப்படின்னு வேலைக்காரி சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னும் இங்க நின்னா நல்லா இருக்காது நளினாவும் வேண்டாம் அவன் நட்பும் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி திரும்பி போக போனா சேகர் நளினாவுக்கு தன்னோட முகத்தை காட்ட கூட அவன் விரும்பல அப்போ நளினா கேட்ட கேள்விக்கு வேலைக்காரி சொன்ன பதில் என்ன தெரியுமா எவனோ தெரியலமா மடமடனு உள்ள வரான் இப்படிப்பட்டவங்கதான் அசந்த நேரம் பார்த்து திருடிக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னா வேலைக்காரி அலையாத வீட்டுக்கு வந்தில உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் அப்படின்னு தன்னைத்தானே நொந்துகிட்டு திரும்பி பார்க்காம சேகர் நடக்க ஆரம்பிச்சான் ஒரு அடி எடுத்து வச்சதும் நில் நடக்காத அப்படியே நில் அப்படின்னு ஒரு அதிகார தோரணையோட நளினா சொன்னா சேகர் அசையாம நின்னா யாரு நீ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டா நளினா சேகர் அசையவே இல்ல என்ன நான் கேக்குறேன் நீ பேசாம நிக்கிற அப்படின்னு மறுபடியும் கேட்டுக்கிட்டே அவன் முன்னாடி போனா நளினா சேகர் அவள பார்த்தான் அவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சுது மேல நளினா நான் இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னா சேகர் இல்ல வரணும் வரேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை நான் வரவேற்றுக்கணும் அப்படின்னா நளினா சேகர் பதில் சொல்ல வாய் எடுத்தான் ஆனா நளினா அவனை தடுத்து உள்ள கூட்டிட்டு போனா சேகர குளிக்க சொன்னா நல்ல நாகரிகமான ட்ரெஸ் கொடுத்து போட்டுக்க சொன்னா கோபமா பேசின வேலைக்காரி இப்ப அமைதியா டிஃபன் பரிமாறினா சாப்பிட்ட பிறகு ரெண்டு பேரும் சோஃபால உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆமா உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு நளினா கேட்டா நான் தான் அனாதேன்னு முன்னமே சொன்னேனே சேகர் இனி நீங்க எங்கேயும் போக கூடாது இங்கேயே இருக்கணும் நம்மோட கனவு நினைவாகும் காலம் வந்துருச்சு அப்படின்னு நளினா சொன்னதுக்கு சேகர் பேசாம அமைதியா இருந்தா இதே நேரத்துல அங்க லீலா அப்பாவோட காரியம் முடிஞ்சிருந்தது லீலாவோட வாழ்க்கை கண்ணீர் மயமா இருந்தது அப்பாவ நினைச்சு அழுதா கோச்சுக்கிட்டு போன சேகர நினைச்சு அழுதா லீலாவோட முகத்துல எப்பவும் சோகம் குடியிருந்தது தன்னோட வருத்தம் மத்தவங்கள பாதிக்காதபடி படி நடந்துகிட்டா வருத்தத்தை எல்லாம் மனசுக்குள்ள மறைக்க முயற்சி பண்ணா நெருப்ப துணிக்குள்ள மறைச்சா துணி எரியும் போக வெளியில வராம இருக்குமா அது மாதிரி லீலாவோட முகத்துல அவளோட உள்ள குமுறல் அப்படியே பிரதிபலிச்சது வள்ளியம்மாவும் தன்னால முடிஞ்ச அளவு லீலாவுக்கு ஆறுதல் சொன்னா வயிற்று பசிக்கு பழைய கஞ்சி கூட ஆறுதல் தரலாம் ஆனா வெறும் வார்த்தைகள் ஆறுதல் தருமா கோச்சுக்கிட்டு போன கணவனை நினைச்சு கவலையில இருந்த லீலாவுக்கு கவலைப்படாத அப்படின்ற வார்த்தை ஆறுதல் தருமா கண்ணீர் விட்டபடியே தான் லீலா இருந்தா நடராஜா நம்ம சேகர எப்படியாவது தேடி கூட்டிட்டு வா அப்படின்னு வள்ளியம்மா நிறைய தரம் நடராஜன் கிட்ட சொல்லிட்டா பேசாம இருங்க போனவனுக்கு திரும்பி வர தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான் நடராஜன் என்னதான் நடராஜன் கோபமா சொன்னாலும் சேகர் போனதுல இருந்து நடராஜன் நடைப்பண மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருந்தான் இன்னைக்கு வேணா இந்த குடும்பத்துக்கு தேய்பிரையா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் பௌர்ணமி வரும் அப்படின்ற நம்பிக்கையில எல்லாரும் இருந்தாங்க ஆனா லீலா மட்டும் நாளுக்கு நாள் கவலையால தேஞ்சு ஒலியாய்கிட்டே போனா அத புரிஞ்சுகிட்ட நடராஜன் லீலாவுக்கு ஆறுதலா இருந்து வாங்கிக்கிட்டு வந்தான் பணம் கட்டி லைப்ரரியில மெம்பர் ஆனா அடிக்கடி புக் எடுத்துக்கிட்டு வந்து லீலா கிட்ட குடுப்பான் லீலா படிச்சு முடிச்சதும் அந்த புக்கை திருப்பி குடுத்துட்டு வேற புக்கை எடுத்துட்டு வருவான் இப்படி ஏகப்பட்ட நாவல்களை லீலா படிக்க ஏற்பாடு செஞ்சான் நடராஜன் நிறைய நாவல்கள் படிச்சதன் மூலம் ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும் எப்போ பயப்படணும் எப்போ துணிஞ்சு தைரியமா இருக்கணும் எப்போ வெக்கப்படணும் எப்போ வெக்கப்பட எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டா லீலா அவளோட தப்ப உணர்ந்தா சேகருக்காக காத்திருந்தா வீட்ல நிம்மதி இல்லாம போக போக வள்ளியம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு படுக்கையில படுத்தா சேகர் சேகர்னு வள்ளியம்மா புலம்புனா வள்ளியம்மாவுக்கு நாட்டு வைத்தியம் பண்ணா நடராஜன் ஆனா அவன் தேடவே இல்ல அவை மனசுக்குள்ள ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இதை தவிர வேற எந்த நினைப்பும் இல்லை வைத்தியம் மாதிரியே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் நடராஜன் அங்க நளினாவுக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டணும்ன்ற ஆசை நாளுக்கு நாள் அதிகமாச்சு அவளுக்கு சொத்து நிறைய இருந்தது அதனால எப்படியும் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு நளினா உறுதியா நம்பினா அதோட கூட ஆதரவா சேகரம் இருக்கும் போது அவளுக்கு வேற என்ன வேணும் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வைத்தியம் பார்த்து ஹாஸ்பிட்டல திறமையா சூப்பரா நடத்தலாம்ன்ற நம்பிக்கை நளினாவுக்கு அதிகமாவே இருந்தது பரிச்ச ரிசல்ட் வந்தது சேகர் நளினா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரைனிங் போனாங்க அதுக்கப்புறம் நிறைய வேலை வாய்ப்புகள் ரெண்டு பேருக்கும் வந்தது நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன்னு சேகர் எவ்வளவோ சொன்னான் ஆனா நளினா சம்மதிக்கல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நாம நடத்தலாம் அப்படின்னு சொன்னான் சேகரும் வேற வழி இல்லாம சம்மதிச்சான் சரி இப்போ எந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏதாவது ஒரு கிராமத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படின்னு நளினா சொன்னா ஆனா சேகர் சம்மதிக்கல திருமங்கலத்துல ஹாஸ்பிட்டல் கட்டலாம் இல்லையா மதுரையில கட்டலாம் ஆனா கிராமத்துல வேண்டான்னு சேகர் எவ்வளவோ சொன்னா ஆனா நளினா பிடிவாதமா மறுத்துட்டா விருதுநகர்ல கட்டலான்னு நளினா உறுதியா சொன்னா வேற வழி இல்லாம கடைசில சேகர் சம்மதிச்சான் அதுக்கப்புறம் விருதுநகர்ல இடம் பார்த்து அப்ரூவல் வாங்கி முறைப்படி ஹாஸ்பிடல் கட்ட ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சாச்சு திறப்பு விழாவுக்கு இன்விடேஷன் அடிச்சாச்சு ஆனா அந்த இன்விடேஷன்ல நளினா பேரு மட்டும்தான் இருந்தது தன்னோட பேர் வேண்டான்னு சேகர் உறுதியா சொல்லிட்டான் சேகர் நளினா ரெண்டு பேருமே பேஷன் கிட்ட அன்பா நடந்துகிட்டாங்க எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் வீட்டுக்கு நேரடியா போய் வைத்தியம் பார்த்தாங்க அதனால அவங்க புகழ் எல்லா இடமும் பரவுச்சு நல்ல வருமானமும் வந்தது இந்த ஹாஸ்பிட்டலோட புகழ் நடராஜன் காதுக்கும் போச்சு வள்ளியம்மாவ நடராஜன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா கூட லீலாவும் வந்திருந்தா சேகர் அங்கதான் இருக்கான்னு நடராஜனுக்கு தெரியாது சேகர் இருந்த ரூம் பக்கம் நடராஜன் வள்ளியம்மாவை கூட்டிட்டு போனான் அப்போ அங்க எதிரில வந்த நர்ஸ் பெண்களுக்கு அந்த பக்கம் அப்டின்னு சொல்லி நளினா இருந்த பக்கம் கூட்டிட்டு போனா வழக்கம் போல நளினா நல்லபடியா பார்த்து அனுப்பி வச்சா நளினா சேகர் புகழ் ஊரெங்கும் பரவுச்சு வருமானமும் பெருகுச்சு சொந்தமா சில இடங்களை நளினா வாங்கினா ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் சேகர் புதிய மருந்து கண்டுபிடிக்கிறதுல நேரத்தை செலவிட்டான் பார்வை போன கண்களுக்கு மறுபடியும் பார்வை வர வைக்கிற மருந்த கண்டுபிடிச்சான் அவன் கண்டுபிடிச்ச மருந்த பல சோதனைகளுக்கு அப்புறம் அரசாங்கம் அங்கீகரிச்சாங்க சேகருக்கு கௌரவ பட்டம் கொடுத்தாங்க சேகருக்கு கிடைச்ச புகழ் தனக்கு வந்ததா நினைச்சு நளினா பெருமைப்பட்டா அந்த கண் மருந்து நளினாவையும் சேகரையும் லட்சாதிபதி ஆக்குச்சு பங்களா காருன்னு ஏகப்பட்ட வசதிகள் வந்தது ஆனா அங்க நடராஜன் குடும்பத்துல நாளுக்கு நாள் வறுமை அதிகமாச்சு வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல வள்ளியம்மாவும் லீலாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் படுக்கையில கிடக்கிறதும் எழுந்து நடக்கிறதுமா இருந்தாங்க வருமானத்தோட கால்பாகம் பாகம் வைத்தியத்துக்கே போச்சு நடராஜன் பேய் பிடிச்ச மாதிரி இருந்தான் லீலாவும் அவை அம்மாவும் படுற வேதனை மேலும் அவனை பைத்தியமாக்குச்சு அந்த வீட்டுல மாணிக்கம் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தான் பள்ளிக்கூடம் போகவும் வரவும் கொஞ்சம் நல்லா இருந்தான் குமார் அந்த மளிகை கடைய கட்டிக்கிட்டு தினமும் மாறுடுச்சான் ரெண்டனா கிடைப்பது கூட கஷ்டமா இருந்தது அதுலயும் நிறைய பேர் கடனைக்கே வியாபாரம் பண்ணாங்க அன்னைக்கு கூட அப்படித்தான் பொருள் வாங்க இருபது ரூபா குமாருக்கு தேவைப்பட்டுச்சு அதனால நடராஜன் கிட்ட போய் குமார் கேட்டான் அண்ணா இருபது ரூபாய் இருந்தா கொடுங்க அவசரமா தேவைப்படுது கேட்டான் ஒரு நிமிஷம் இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் உள்ள போனான் அப்போ அங்க அவன் பொண்டாட்டி பார்வதி வந்தா நடராஜன் பெட்டிய திறந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா எதுக்காக பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கீங்க தம்பி குமாருக்கு இருபது ரூபா வேணுமா ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்ல இப்படித்தான் உங்க தம்பி சேகருக்கு பணத்தை கொட்டுனீங்க அவன் ஊரை விட்டு ஓடிட்டான் அடுத்து குமாருக்க இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தா நாம நடுத்தருவுல நிக்க வேண்டியதான் பணம் இல்லேன்னு சொல்லிருங்க அப்படின்னு கோபமா சொல்லிக்கிட்டே பார்வதி இருந்து வச்சு பூட்டி நடராஜன்ட்டா ஏற்கனவே சேகர் போன கவலை ஹாஸ்பிட்டல் கட்டி அப்பாவோட ஆசைய நிறைவேற்ற முடியலன்ற கவலை வீட்ல இருந்த பண கஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சு நடராஜன் அமைதியா வெளியில வந்தான் குமார் ஆவலோட நடராஜனை பார்த்து கேட்டான் அண்ணா பணம் தரீங்களா தம்பி கைவசம் பணம் இல்ல அப்படின்னு பொய் சொல்லிட்டான் நடராஜன் சரி பணத்துக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே குமார் வெளியில கிளம்பினான் அப்போ குமாரோட பையன் தேவராஜன் குமார தேடிக்கிட்டு ஓடி வந்தான் குமார தேடிக்கிட்டு பண பெட்டி இருந்த ரூம்குள்ள போனான் பெட்டிய பாத்துட்டு பூட்டை இழுத்து ஆட்டுனான் தானே விளையாட்டுத்தனமா பூட்டை இழுத்தான் அது பழைய காலத்து பெட்டி போதா குறைக்கு பார்வதி பெட்டிய ஒழுங்கா பூட்டல அதனால பெட்டி ஓபன் ஆயிடுச்சு அந்த பெட்டிக்குள்ள இருந்த பணப்பைய தேவராஜன் எடுத்து விளையாடிக்கிட்டே வெளியில வந்தான் அந்த பணப்பைய கீழே போடுறதுமா அப்புறம் எடுக்கிறதுமா விளையாடிக்கிட்டே தெருவுக்கு வந்தான் அப்ப வீட்டுக்கு ஓரத்துல போய்கிட்டு இருந்த சாக்கடைக்குள்ள அந்த பணப்பை விழுந்துருச்சு அத பார்த்ததும் குட்டி பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான் பையனோட அழுகுரல் கேட்டதும் லட்சுமி வெளியில வந்தா ஏண்டா கண்ணு அழுகுற அப்படின்னு கேட்டா அவன் சாக்கடைய காட்டினான் லட்சுமி உள்ள எட்டி பார்த்தா அழுக்கு தண்ணி தெரிஞ்சதே தவிர வேற ஒன்னும் தெரியல குட்டி பையன் விடாம அழுதான் அதனால காலை விட்டு பார்க்கலாமா ஏதாவது கிடைக்குதான் நினைச்சு லட்சுமி சாக்கடைக்குள்ள காலை விட போனா அப்ப அங்க குமார் வந்து தடுத்து விஷயம் என்னன்னு கேட்டான் லட்சுமி விஷயத்தை சொன்னா ஏற்கனவே பணம் கிடைக்காத வருத்தில இருந்த குமாருக்கு கோபம் அதிகமாச்சு குழந்தைய அடிக்க ஆரம்பிச்சான் பிள்ளையிலேன்னு சிலர் வருத்தப்படுறாங்க நீங்க பிள்ளைய இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழந்தைய வாரி முத்தமிட்டா இத பாத்துக்கிட்டு இருந்த நடராஜன் மனைவி பார்வதிக்கு குழந்தையில வருத்தமும் பொறாமையும் ஏற்பட்டுச்சு அவளுக்கு குழந்தை இல்லாதத நினைச்சு கவலைப்பட்டா குழந்தை வர வேண்டி பார்வதி கோவில் கோவிலா போனா அப்படி ஒரு நாள் பக்கத்து ஊர்ல உள்ள கோவிலுக்கு போகலான்னு பார்வதி முடிவு பண்ணா அதுக்கு அவளுக்கு முப்பது ரூபா தேவைப்பட்டது அதனால பணத்தை எடுக்க பணப்பெட்டி இருந்த ரூமுக்கு வந்தா பார்வதி அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டா பணப்பெட்டி திறந்திருந்தது பணப்பைய காணோம் இதுல இருந்த எங்க புருஷன் தனக்கே தெரியாம எடுத்து தம்பிக்கு குடுத்துருப்பாரோ அவ்வளவு தூரத்துக்கு ஆளாயிட்டாரா அப்படின்னு நினைச்சு பார்வதி பத்திரகாளியா மாறிட்டா வேகமா வந்தா அப்போ நடராஜன் அங்க கணத்துல கை வச்சு உட்கார்ந்து இருந்தா அவனை பார்த்து பார்வதி கேட்டா எனக்கு தெரியாம இப்படி பணத்தை எடுக்க எத்தனை நாள் காத்திருந்தீங்க அப்படின்னு பார்வதி கேட்டதும் நடராஜன் திடுக்கிட்டு போயிட்டான் என்ன ஒளர்ற ஒளரவும் இல்ல கிளறவும் இல்ல பெட்டியில இருந்த பணம் எங்க நீதானே பெட்டிய புட்டி சாவிய வச்சிருந்த பூட்ட தான் எடுத்திருக்கணும் வீணா புலம்பாத போயி தேடிப்பாரு நீங்க எடுக்கலையா அப்ப சரிதான் இந்த வீட்டுக்குள்ள திருட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த திருட்ட கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அழுக ஆரம்பிச்சா நடராஜன் பொறுமைய இழந்தான் கத்தாம உள்ள பொடி எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதிய உள்ள அனுப்புனா நடராஜன் நடராஜனுக்கு கவலை இன்னும் அதிகமாச்சு அண்ணா சாப்பிட போலாமா அப்படின்னு வந்தா நடராஜன் ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க குமாரோட பொண்டாட்டி லட்சுமி ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறினா நடராஜனும் குமாரும் சாப்பிட சாப்பாட்ட கையில எடுத்தாங்க வாயை நோக்கி கை போச்சு அப்ப அங்க பார்வதி வந்தா யாரா இருந்தாலும் பணத்துக்கு வழி சொல்லிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா பார்வதி சொன்னதை கேட்டு நடராஜனுக்கு கோபம் வந்துடுச்சு மோகம் சவந்துச்சு பார்வதி பேசாம போ முடியாது திருட்டு போன பணம் கிடைச்ச பிறகுதான் சாப்பிடணும் திருட்டு போன பணம் எப்படி வரும் எடுத்தவங்க தான் கொடுக்கணும் யார் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாம என்ன உங்ககிட்ட பணம் கேட்ட உங்க தம்பி தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்வதி சொன்னதும் குமார் அதிர்ச்சி அடைஞ்சான் தேலு கொட்டின மாதிரி துடிச்சான் அவன் முகத்துல வியர்வ வடைஞ்சுது அண்ணா இனி நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல இப்பவே வேற வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குமார் கைய கழுகுனா குழந்தை தேவராஜனை கையில தூக்குனா பொண்டாட்டி லட்சுமியை ஏறிட்டு பார்த்தான் சோகமே வடிவா நின்னுகிட்டு இருந்தா லட்சுமி புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு குமார் நடக்க ஆரம்பிச்சான் அவன் பின்னாடியே லட்சுமியும் நடந்தா குமார் லட்சுமி குழந்த தேவராஜன் மூணு பேரும் வீதியை நோக்கி நடந்தாங்க இத பார்த்த நடராஜன் மின்சாரம் தாக்குன மாதிரி சுயநினைவே இல்லாம ஸ்தம்பிச்சு போய் நின்னா பாவம் அவ என்ன பண்ணுவா அப்பாவோட மறைவு சேகர் இல்லாத குறை வறுமை இப்போ இன்னொரு பெரிய இடி நடராஜன் செல மாதிரி அமைதியாயிட்டான் ஆனா பெத்த மனசு சும்மா இருக்குமா வள்ளியம்மா ஓடோடி வந்தா குமார் போகாத என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி அழுதா அம்மா பேச்ச தட்டாதவன் தான் குமார் ஆனா தன்மானம் சுயமரியாத இது ரெண்டும் இல்லாத இடத்துல இருக்கிறத விட இறக்குறதே மேல் அப்படின்னு நினைச்சான் குமார் அதனால அம்மா பேச்சையும் மீறி வீட்டை விட்டு வீதிக்கு வந்துட்டாங்க குமார் குடும்பம் ஆனா அப்பவும் பார்வதி விடல வேகமா நடந்து போய் குமாருக்கு முன்னாடி போய் நின்னா அவனை போக விடாம தடுத்து கேட்டா எடுத்த பணத்தை கீழே வச்சிட்டு போ அப்படின்னா இப்படி நடுரோட்ல நின்னுகிட்டு பார்வதி பண்ற அட்டூழியத்தை நடராஜனால தாங்க முடியல பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அதனால வேகமா வீதியை நோக்கி போனா என் தம்பிய வழிமறிச்சு பணம் கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டு ஓங்கி ஒரு அரை அரைஞ்சா நடராஜன் பார்வதி அழுதுகிட்டே விலகி நின்னா அந்த அடி குமாரோட அவமானத்தை போக்கிடுமா என்ன எப்படியோ வலிய மறைச்சுக்கிட்டு நின்ன பார்வதி விலகிட்டான்னு நினைச்சுக்கிட்டு குழந்தை தேவராஜனை நடக்க ஆரம்பிச்சான் குமார் பின்னாடியே லட்சுமியும் நடந்தா அடிபட்ட பார்வதி அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா பார்வதியும் வள்ளியம்மாவும் அழுதுகிட்டே ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து இருந்தாங்க அப்போதான் ஸ்கூலுக்கு போயிருந்த மாணிக்கம் திரும்பி வந்தான் அம்மாவும் அன்னையும் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து அவனுக்கு ஒன்னும் புரியல ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டான் பதில் சொல்ல முடியாம வள்ளியம்மளோட தொண்டைய அழுக அடைச்சுது அப்பதான் குமாரோட சாமான்களை தூக்கிட்டு போக ஆட்கள் வந்தாங்க அம்மா சாமான்களை எல்லாம் எங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டான் மாணிக்கம் உங்க அண்ணன் குமார் தனி வீடு போறான் என்ன குமாரன்னா அண்ணா தனியா இதை ஏன் நான் வந்ததும் சொல்லல அப்படின்னு கேட்டுட்டு அண்ணா அண்ணான்னு கத்திக்கிட்டே குமாரோட புது வீட்டுக்கு ஓடுனா மாணிக்கம் அப்பதான் வெளியிலிருந்த இருந்த சாமான்களை ஒன்னொன்னா குமார் லட்சுமி கிட்ட எடுத்து குடுத்துக்கிட்டு இருந்தா அண்ணா அண்ணா அப்படின்னு மாணிக்கம் கத்திக்கிட்டே வந்தான் அந்த சத்தத்தை கேட்டு குமார் திரும்பி பார்த்தான் என்ன தம்பி அண்ணா நீ தனியா போக கூடாது பிரிஞ்சு போக கூடாது அண்ணா அந்த சேகர் அண்ணா அன்னைக்கு இப்படித்தான் கோச்சுக்கிட்டு போனாரு இன்னைக்கு நீ நாளைக்கு என் என்னன்னா இப்படியே நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா போயிட்டா அப்புறம் நானும் அம்மாவும் எங்க போறது வேண்டாண்ணா நம்ம குடும்பம் சீரழிய வேண்டாம் என்னோட வானா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா மாணிக்கம் மாணிக்கம் சொன்னதை கேட்டு குமாரோட மனம் இலகி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தயங்கி நின்னா அப்ப வீட்டுக்குள்ள இருந்த லட்சுமி குமார உள்ள கூப்பிட்டா குமார் உள்ள போக போனா மாணிக்கம் விடல முன்னாடி போய் நின்னு தடுத்தான் அண்ணா நீ வீட்டுக்குள்ள போக கூடாது உன்னை விடமாட்டேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்கும் மறுபடியும் லட்சுமி குமார கூப்டா குமார் நகர ஆரம்பிச்சான் மாணிக்கம் வாசல் நடுவ கால் நீட்டி படுத்துட்டான் அண்ணா என் பேச்ச கேட்காம நீ வீட்டுக்குள்ள போகணும்னா என்ன கொன்னுட்டு போ அப்படின்னு மாணிக்கம் உறுதியா சொன்னா பித்து பிடிச்ச மாதிரி குமார் நின்னா அவனுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது ம் வாங்க அப்படின்னு உள்ள இருந்தபடியே சத்தம் போட்டா லட்சுமி குமார் அசையாம நிக்கிறத பார்த்து எட்டி கைய பிடிச்சு உள்ள இழுத்தா தன்னோட தம்பி மாணிக்கம் படுத்திருந்ததையும் மறந்து அவனை தாண்டி உள்ள போனான் குமார் மாணிக்கம் எந்திரிச்சான் வீட்டுக்குள்ள போன அண்ணனை கூப்பிட்டான் பதில் இல்ல அண்ணி நீங்களாவது மனசு இறங்குங்க அப்படின்னு கெஞ்சினான் இத பார்த்து தெருவுல பெரிய கூட்டமே கூடிடுச்சு எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க அட தேவராஜர் குடும்பம் இப்படியா போகணும் இவன் இங்க பிரிஞ்சு போயிட்டான் அங்க கடன்காரன் தேவராஜ் விட்ட ஜப்தி பண்றான் அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தன் இறக்கப்பட்டு சொன்னான் அதை கேட்டு மாணிக்கம் அதிர்ச்சி அடைஞ்சா ஜப்தியா எங்க வீட்லயா அப்படின்னு கேட்டுட்டு தீய மிதிச்ச மாதிரி மாணிக்கம் வீட்டை நோக்கி ஓடுனா கடனுக்கு மேல கடன் வாங்கி வட்டிக்கு மேல வட்டி கட்டி நடராஜன் குடும்பம் சின்ன பின்னமா போச்சு சேகரோட படிப்புக்கு குடும்ப செலவுக்குன்னு நடராஜன் வாங்கிய கடனுக்கு வட்டி மட்டும்தான் கட்டி இருக்கான் அசல் இன்னும் தான் இருக்கு அதனால ராம் ஜப்தி வாரண்டோட வந்துட்டான் அந்த ராம் நினைச்சிருந்தா நடராஜன் வீட்டையே ஜப்தி பண்ணிருக்கலாம் ஆனா அவன் நல்லவன் அதனால வீட்ல இருந்த பொருட்களை மட்டும் ஜப்தி பண்ணிக்கிட்டு போனா வீடு வெறிச்சுன்னு மடமாறி இருந்தது துன்பத்துக்கு மேல துன்பம் எல்லாரும் வருத்தப்பட்டுகிட்ட அழுதுகிட்டும் இருந்தாங்க நடராஜன் மௌனமா உட்கார்ந்திருந்தான் தன்னோட பழைய வீட்டு சாமான்கள் எல்லாம் ஜப்தி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட குமார் ரொம்ப வருத்தப்பட்டான் அதனால எல்லாருக்கும் சாப்பாட்ட அவன் வீட்லயே ரெடி பண்ணான் அந்த சாப்பாட்ட வேறு ஒருத்தர் மூலம் நடராஜன் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனா அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ள நுழைய மனசு இல்ல அதனாலதான் இன்னொரு ஆள் மூலம் சாப்பாடு கொடுத்து விட்டான் நடராஜன் முகத்துல நிரந்தரமா சோகம் தங்கிடுச்சு தன்னோட குடும்பம் நாளுக்கு நாள் நலஞ்சு வரத நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டான் லீலாவுக்கு வீட்டு நிலைய நினைச்சு கவலை ஒரு பக்கம் கணவன் இல்லாம வாளாவெட்டியா இருக்கிறோமே அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அழுகைய உண்டாக்குச்சு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா வள்ளியம்மா ஒரு முடிவு பண்ணா லீலா சேகர் கூட எப்படியும் சேர்ந்து வாழணும் அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நடராஜன் கிட்ட போனா நடராஜா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு நடந்த எல்லாத்தையும் மனசுல போட்டுக்காத சேகர் எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு அழுதுகிட்டே வள்ளியம்மா நடராஜன் கிட்ட சொன்னா அம்மா சேகர பத்தி பேச வேண்டாம் வேற ஏதாவது சொல்லுங்க செய்றேன் அப்படின்னு வெறுப்போட கோபமா சொன்னா நடராஜன் இத கேட்டுக்கிட்டு இருந்த லீலா சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா வள்ளியம்மாவால தாங்க முடியல லீலா அழுது அழுது சாகணும்னு நினைக்கிறியா ஓ அம்மா சொல்றேன் சேகர தேட போறியா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கடுமையாவே வள்ளியம்மா கேட்டா வேற வழி இல்லாம நடராஜன் சம்மதிச்சான் அங்க டாக்டர் சேகருக்கு எந்த நேரமும் ஆராய்ச்சி தான் நோயாளிகளை பெரும்பாலும் நளினாவே கவனிச்சா விசிட்டிங் கூட சேகர அதிகமா போறதில்ல ரொம்பவும் சீரியஸா யாராவது வந்தாதான் சேகர் போய் பார்த்தான் இதனால விருதுநகர் மக்கள்ல பல பேருக்கு சேகர தெரியாது அதே மாதிரி டீ பார்ட்டி பெரிய பெரிய விழாக்களுக்கு கூட சேகர் போறதில்ல டைம் வேஸ்ட் பண்ணாம சதா ஆராய்ச்சி தான் நளினாவும் சேகரும் ஒரே பங்களாவில வாழ்ந்தும் கூட அதிக நேரம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க நேரம் வாங்க பார்க்குக்கு போகலாம் எனக்கு ஒர்க் இருக்கு சினிமாவுக்கு போகலாமா நான் தனிமேல இருக்க விரும்புறேன் குத்தாலம் போகலாமா ஒரு வாரம் பேஷண்டோட கதி இப்படி நளினா கேக்குற எல்லாத்துக்கும் சேகர் ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஆராய்ச்சிலேயே ஈடுபட்டு இருந்தா நளினாவுக்கு இந்த ஆராய்ச்சி சுத்தமா பிடிக்கல பொறுமையை இழந்த நளினா ஒரு நாள் எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு வந்தா எங்க போற நளினா அப்படின்னு கேட்டான் சேகர் நான் மட்டும் போகல நீங்களும் தான் என் கூட வர்றீங்க அதனால சீக்கிரம் கிளம்புங்க ஒரு வாரம் கிராம சேவை செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு நளினா சொன்னதும் சேகருக்கு தலை சுத்துச்சு கிராமம் அப்படின்னு வாய்க்குள்ள முணுமுணுத்தான் சேகர் நடராஜா உன் தம்பி சேகர ஒரு டாக்டர் ஆக்கு இந்த கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அவன் அப்பா சாகும்போது சொன்னது அவனோட ஞாபகத்துக்கு வந்தது அவனோட வேதனை அதிகமாச்சு கிராமத்தை பத்தி என்கிட்ட பேசாத நீ வேணும்னா போயிட்டு வா நான் வரல அப்படின்னு சேகர ஆத்திரத்தோட சொன்னத பார்த்து நளினாவுக்கு ஒன்னும் புரியல கிராமம் அப்படின்னாலே சேகருக்கு ஏன் வெறுப்பு இது ஒரு புதிராவே இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நளினா சேகரை பார்த்து கேட்டா ஏன் உங்களுக்கு கிராம சேவை பிடிக்கலையா ஆமா கிராமம் ஒரு நரகம் அத நான் வெறுக்கிறேன் கிராமம் நரகமா பட்டணத்துல பிறந்தவங்க கூட அப்படி சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க முன்னாடி வந்து நின்னா நடராஜன் சேகர் ஸ்தம்பிச்சு போனா வந்தவர் யாரு சேகர் இப்படி செல மாதிரி நிக்க என்ன காரணம் நளினாவுக்கு ஒண்ணுமே புரியல சேகர் யாரோ வந்திருக்காங்க என்னன்னு கேளுங்க போங்க அப்படின்னு மறுபடியும் நளினா சொல்ல சொல்ல சேகர் அசையாம செல மாதிரி நின்னா அவன் பேசுவானா பட்டணத்துல படிச்ச நாகரிக சீமா இல்லையா பேசுனா கௌரவ ஆகாதா அப்படின்னு நடராஜன் படபடப்பா பேசினா நளினாவுக்கு புரியல நடராஜனை நளினா கேட்டா ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நான் இவன் அண்ணே அண்ணனா சேகர் அண்ணே வந்து பேசாம அமைதியா இருக்கிறதா போங்க பேசுங்க அப்படின்னா நளினா அவன் எப்படி பேசுவான் பணக்காரன் ஏழையோட பேசுவானா மாடி வீட்டுக்காரனுக்கு குடிசை வீட்டுக்காரனோட என்ன பேச்சிருக்கு அடே சேகர் நாங்க சீரழியோம் நீ சிங்காரமா இரு நாங்க அலம் நீ ஆனந்தமா இரு நாங்க சாகுறோம் நீ சந்தோஷமா வாழு அப்படின்னு கண்ணீர் கலங்கிய கண்களோட நடராஜன் சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து அண்ணாவை கூப்பிடுங்க அப்படின்னு நளினா கெஞ்சினா சேகர் சிலை மாதிரி நின்னா சேகர் யாரும் இல்லாத அண்ணாதேன்னு எங்கிட்ட சொன்னீங்க இப்போ அண்ணா வந்திருக்காரே உங்க குடும்ப வரலாறுதான் என்ன எந்த ஊரு எங்க வீடு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நளினா சேகர பார்த்து கேட்டா என்ன தொந்தரவு பண்ணாத குடும்ப பேச்ச எடுக்காத தயவு செஞ்சு என்ன தனிமையில இருக்க விடு அப்படின்னு உறுதியா சொன்னா சேகர் வேற வழி கிராம சேவை செய்ய நளினா கிளம்பனா அங்க வள்ளியம்மா நடராஜனையும் சேகரையும் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா ஆனா வாடி போன முகத்தோட நடராஜன் மட்டும் வந்தா, சேகர பத்தி ஏதாவது தகவல் சொல்லுவான்னு ஆவலோட மறைஞ்சு நின்னு பேச்ச கவனிக்க ஆரம்பிச்சா லீலா நடராஜா சேகர பாத்தியா எங்க இருக்கா என்ன சொன்னா எப்போ வருவான் அப்படின்னு வள்ளியம்மா ஆவலோட கேட்டா நடராஜன் பதிலே சொல்லல லீலா கலங்கனா தாய் பாசம் விடுமா மறுபடியும் நடராஜன் கிட்ட சேகர பத்தி கேட்டா அம்மா அவனை பத்தி பேசாத அவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு நடராஜன் சொன்னதும் வள்ளியம்மாவுக்கு திக்குன்னு இருந்தது லீலா மயக்கம் போட்டு கீழே விழுந்தா வள்ளியம்மா ஓடி போய் லீலாவை தூக்குனா அப்போ ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஓடி வந்தான் ஐயோ தீ தீ உங்க தம்பி குமார் வீடு தீ பிடிச்சு எரியுது அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு நடராஜன் பதட்டமானா என்ன என் தம்பி வீட்ல தீயா குமார் குமார் அப்படின்னு கத்திக்கிட்டே நடராஜன் ஓடுனா குமார் வீடு தீ பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருந்தது குமாரும் அவன் பொண்டாட்டி லட்சுமியும் வெளியில நின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க ஐயோ என் குழந்தை உள்ள சிக்கிருச்சே அதை யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு கத்துனா லட்சுமி அதை கேட்ட நடராஜன் வேகமா வீட்டுக்குள்ள போனா அம்மா அம்மானு குழந்தை தேவராஜன் அழுதுகிட்டு நின்னா தேவராஜனை சுத்திலும் நாலு பக்கமும் தீ எரிஞ்சுகிட்டு இருந்தது அந்த இடத்தை நோக்கி நடராஜன் போனா அப்ப எரிஞ்சுகிட்டு இருந்த கட்ட ஒண்ணு அவன் மேலே விழுந்துருச்சு அத லட்சியம் பண்ணாம உள்ள போனா குழந்தைய தூக்கி அணைச்சிக்கிட்டான் வெளியில வர முடியாதபடி தீ சுத்தி வளைச்சது குழந்தையாவது பிழைக்கட்டும்னு நினைச்சு நடராஜன் தீயில நடந்து வெளியில வந்தான் அவன் ட்ரெஸ்ல தீ பிடிச்சது எரிய எரிய தாங்கிட்டே குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில வந்தா நடராஜன் குழந்தைய இறக்கி விட்டுட்டு கீழே விழுந்தான் தேவராஜனை லட்சுமி வாரி அணைச்சுக்கிட்டா ஆனா நடராஜன் மரண படுக்கையில கடந்தா கண்ணெல்லாம் வெந்து போச்சு தண்ணி தண்ணின்னு புலம்பிக்கிட்டே நடராஜன் கட்டுல கடந்தான் ஐயோ டாக்டரை கூப்பிடுங்க டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு வள்ளியம்மாவும் லட்சுமியும் கதறினாங்க ஏன் அழுகுறீங்க டாக்டர் தான் நம்ம கிராமத்துல கிடையாதே தானே இதே தீ விபத்துல அப்பா இறந்து போனாரு இன்னைக்கு எனக்கும் அதே கதி தான் டாக்டரை கூப்பிடாத அவரு இங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தன் ஓடி வந்தான் பயப்படாதீங்க இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு ஒரு டாக்டர் அம்மா தயவு அப்படின்னு கூட்டிட்டு வாங்கன்னு வள்ளியம்மா கெஞ்சினா எதிர்பாராத விதமா கிராம சேவைக்கு வந்த நளினா வந்தா நடராஜன் கிட்ட நளினா வந்தா உடம்பெல்லாம் தீக்காயம் இருந்தாலும் அது சேகரோட அண்ணன்னு நளினா தெரிஞ்சுகிட்டா திடுக்கிட்டு போயி என்ன செய்யலான்னு யோசிச்சா அப்போ அங்க சுவர்ல மாட்டியிருந்த சேகர் போட்டோவை நளினா பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி மூடுனா கிளம்ப ஆரம்பிச்சா வள்ளியம்மா தடுத்து நிறுத்தி மன்றாடுனா கெஞ்சுனா என்னால சிகிச்சை செய்ய முடியாது நான் போயி ஒரு நல்ல டாக்டரை உடனே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நளினா நடக்க ஆரம்பிச்சா அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்த லீலா அங்க ஓடி வந்து நளினா முன்னாடி மண்டியிட்டா அம்மா உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு வைத்தியம் பாருங்க ஏழை மீது இறக்கம் காட்டுங்க அப்படின்னு லீலா கெஞ்சினதும் நளினாவுக்கு கண்ணு கலங்குச்சு கவலைப்படாதம்மா எந்திரி நீதான் அவர் மனைவியா அப்படின்னு நளினா கேட்டதும் லீலா அழுதுகிட்டே சொன்னான் என் புருஷன் அவர் இல்ல அதோ அந்த படத்துல இருக்காரே அவர் தான் என் புருஷன் அப்படின்னா லீலா அவரா ஓன் புருஷன் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா நளினா அவளுக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருந்தது சேகர் கல்யாணம் ஆகாதவர்னு சொன்னாரே அப்படின்ற அதிர்ச்சியில நளினாவால அங்க போனா நளினா கார் விருதுநகரை நளினாவோட மனசு ரொம்ப குழம்பி போய் இருந்தது சேகர் இன்னொருத்தியோட கணவரா அப்போ இந்த ஜென்மத்துல அவர் என்னோட லவர் இல்லையா அவரை நான் அடைய மாட்டேனா அப்போ என் வாழ்க்கை வெறும் கனவுதானா என்னெல்லாம் நினைச்சேன் ரெண்டு பேரும் டாக்டர் வேலையில பேரும் புகழும் வாங்கி கணவன் மனைவினா இப்படி இருக்கணும்னு ஊரே பாராற்ற அளவுக்கு வாழணும்னு எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன் இது எல்லாம் வெறும் கனவுதானா இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே காரை வேகமா ஓட்டுனா நளினா ஒரு டேர்னிங்ல காரு மரத்துல மோதிச்சு நளினா வெளியில வந்து விழுந்தா நளினா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது போது அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா சேகர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டு இருந்தா நளினா அவனை தடுத்தா சேகர் எனக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம் தீயில வந்து சாகுற நிலைமையில இருக்காரு நிலைமையில விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னா சேகர் சேகர் ரெண்டு பேரையும் உங்களால காப்பாத்த முடியாது உங்க அண்ணாவை காப்பாத்துங்க அதெல்லாம் முடியாது முதல்ல காப்பாத்திட்டு தான் மறுவேல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு மருந்த எடுத்தான் சேகர் அப்ப அங்க வள்ளியம்மா வந்தா அவளை பார்த்து மிரண்டு போய் நின்னா சேகர் உம் புறப்படுமாவோட அப்படின்னா அண்ணாவை காப்பாத்துறதுக்கு நளினாவ காப்பாத்தனும் புறப்படுங்க அப்படின்னு நளினா சொன்னா ஆனா சேகர் அசையாம கல்லு மாதிரி நின்னா நளினா விடல மறுபடியும் சொன்னா என் மீது உங்களுக்கு உண்மையா அன்பு இருந்தா உடனே புறப்பட்டு போய் உங்க அண்ணாவை காப்பாத்துங்க அப்படின்னு நளினா சொன்னதும் சேகர் நளினாவை பார்த்தான் தயங்கினா அடே சேகர் உன் அண்ணே உன்னை ஆளாக்கி விட்ட அண்ணே உன்னை படிக்க வச்ச அண்ணே செத்துக்கிட்டு இருக்கேன் உன்னை பெத்து வளர்த்த அம்மா தேடி வந்து உயிர் பிச்சை கேக்குறேன் முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சா வள்ளியம்மா சேகர் கையில இருந்த மருந்து பாட்டில் கீழே விழுந்து நொறுங்குச்சு சேகர் போங்க நான் போறேன் அப்படின்னா நளினா நான் போறேன் ஆனா நீ போகாத அப்படின்னு சேகர அலறினா ஆனா நளினா அமைதியான இடத்துக்கு நிரந்தரமா போயிட்டா வள்ளியம்மா கார்ல ஏறி உட்கார்ந்தா கண்ணீரோட கார பாலைவன நோக்கி சேகர் ஓட்டுனா சேகர் வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்தினா சேகரை பார்த்ததும் லீலாவுக்கு ஒரே ஆனந்தம் ஆனா மெய் மறந்து பேசாம கண்ணீரோட நின்னா கிராம மக்கள் எல்லாரும் சேகரை ஆச்சரியமா பார்த்தாங்க நடராஜனுக்கு வேண்டிய சிகிச்சைய சேகர் செஞ்சான் அவன் கண்டுபிடிச்ச மருந்தையும் நடராஜனுக்கு பயன்படுத்தினான் நடராஜன் உருவமே தெரியாத அளவுக்கு உடம்பெல்லாம் கட்டு இருந்தது வள்ளியம்மா வீட்டுக்கு சேகர் வந்ததிலிருந்து சந்தோஷம் தாண்டவம் ஆடுச்சு பிரிஞ்சு போன குமார் ஒன்னா வந்து சேர்ந்தான் நாட்கள் போச்சு நடராஜனோட கட்டுக்களை பிரிச்சாங்க கண்ணு போயிடுமோ அப்படின்னு பயந்த நடராஜன் தன் கண்களால சேகரை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அது மட்டுமா நளினா மருத்துவ விடுதி டாக்டர் சேகர் எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு போர்டு எதிரே இருந்த பில்டிங்ல தொங்கிக்கிட்டு இருந்தது கிராமத்துல ஹாஸ்பிட்டல் வந்துருச்சா என் அப்பாவோட கனவு நிறைவேறிடுச்சா என் தந்தையோட ஆணைய நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நடராஜன் சந்தோஷப்பட்டான் வாழ்க்கையில இது வரைக்கும் வேதனையை தவிர வேறு ஒண்ணுமே அறியாத லீலா நர்சு ரூபத்துல நினைத பார்த்து நடராஜன் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு சேகர நான் கோச்சுக்கிட்டு போகாட்டா இந்த பட்டிக்காட்டுல ஹாஸ்பிட்டல் நிச்சயமா வந்திருக்காது அப்படின்னு சொன்னா மாணிக்கம் ஆமா நடக்கிறது எல்லாம் நன்மைக்குத்தான் அப்படின்னு சொன்னா வள்ளியம்மா அண்ணா இனி உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் இனி கிராம சேவைதான் என் லட்சியம் அப்படின்னா சேகர் நீயும் லீலாவும் எல்லா நலமும் பெற்று நீடுளி வாழணும் அப்படின்னு நடராஜன் வாழ்த்துனா டாக்டர் சேகர் வாழ்க நளினா மருத்துவ விடுதி வாழ்க அப்படின்னு கிராம மக்கள் எல்லாரும் வாழ்த்துனாங்க நடராஜன் தன் தந்தையான தேவராஜனோட ஆணைய பல தடைகளை தாண்டி நிறைவேற்றிட்டான் கதை முடிவுற்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் வானொலி நன்றி வணக்கம்